எப்படி ஓடுறீங்க? நைனாவ பிடிக்கறது அதுக்கு. அவன பிடிச்சா தான் பத்திரிக்கையில என் பேர் வரும். யாருமே இந்த பக்கம் வந்தா மாதிரி தெரியலையே. இந்த பக்கம் தான் போனா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த பக்கம் யாரோ போன மாதிரி தான் இருந்தது. யார் அது? அது நான் தான். அவங்களால என்ன பிடிக்கவே முடியாது. நான் போற உயிரத்தை அவங்களால எட்டி பிடிக்கவும் முடியாது, தடுக்கவும் முடியாது. ஒரு வருஷமா, ரெண்டு வருஷமா, 22 வருஷமா வாழ்க்கையில போராடிட்டே இருக்கேன். வாழ்க்கையில போராட்டம் இருக்கலாம், ஆனா போராட்டமே வாழ்க்கையா இருக்க கூடாது. இந்த போராட்டத்துல நான் ஜெயிக்கிறேன். ஜெயிக்காம விடமாட்டேன், விடமாட்டேன், விடமாட்டேன். ஏன் நீங்க பேசாம போறீங்க? ஹலோ, இப்ப இப்படிதான் போவீங்க. ஆனா நாளைக்கு நான் ஜெயிச்சு வரும்போது நீங்க எல்லாம் ஓடி வருவீங்க. ரேடியோல சொல்லுவாங்க, டிவியில காட்டுவாங்க, பேப்பர்ல கட்டம் போட்டு என் போட்டோ வரும். அப்பதான் என் பெருமையை நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்குவீங்க. அது வரைக்கும் நீங்க எல்லாம் இப்படிதான் நடப்பீங்க. ஐயே, இது காரு, பஸ், லாரி, ஓட்டோ, ஒரே நெரிசல இருக்கு. இது கூடவா நமக்கு பிரச்சனை இருக்கணும்? விடக்கூடாது. என்ன பிரச்சனைகள் வந்தாலும் நாம நினைக்கிறது சாதிக்காம விடக்கூடாது. நீங்களா சிரிச்சீங்க? ஆமா. எதுக்கு சிரிச்சீங்க? இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இங்க இது தவி குதிக்க பாத்துட்டு இருந்தேன். அப்ப குதிக்க வேண்டியது என்ன? ஐயோ, நீங்களே பாருங்க எவ்வளவு டிராபிக்கா இருக்கு. அத பத்தி உங்களுக்கு என்ன? அது இல்லைங்க, இங்க இருந்து விழும்போது வண்டியில கிண்டில அடிபட்டு மூஞ்சி ஐயின் ஆயிடுச்சுன்னா நாளைக்கு பேப்பர்ல போட்டோ வரும்போது அசிங்கமா இருக்குல்ல. உலகத்துல ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு விதத்துல கோமாளியா இருப்பான். ஆனா ஒட்டுமொத்த கோமாளி இங்கதான் நான் பாக்குறேன். உங்களால தற்கொலை பண்ணிக்க முடியாது. ஏன்? ஏன்னா நீங்க செத்து 22 வருஷம் ஆச்சு. எதுக்காக என்ன இங்க கூட்டிட்டு வரீங்க? வாங்க சொல்றேன். ஆமா, ஒரு விஷயம் கேட்க மறந்துட்டேன். நான் ஒரு ஆவி. என் உருவத்தை யாரும் பார்க்க முடியாது, நான் பேசுறத கேட்கவும் முடியாது. உங்களுக்கு மட்டும் இப்படி தெரிஞ்சது? நானும் உங்களை மாதிரி தான். ஆவியா? எஸ். செத்து 10 வருஷம் ஆச்சு. இவ்வளவு சின்ன வயசுலயா? வயசுக்கும் சாவுக்கும் என்ன சார் சம்பந்தம்? சாவு எந்த நேரத்திலயும் வரலாம், எந்த ரூபத்திலயும் வரலாம். இத பாருங்க, நான் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர். 24 மணி நேரம் கம்ப்யூட்டர்ல வேலை செஞ்சு மூளை சூடாயி ரத்த குழாய் விடுச்சு. ஒரு நாள் அவுட் டிக்கெட் கொடுத்தாங்க. என் கதையே பேசிக்கிட்டு இருக்கேன், உங்களை பத்தி ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. நீங்க எதையோ தேடுற மாதிரி இருக்க. எதை தேடுறீங்க? என் மகனை தான். உயிரோடு இருக்கானா? அவன் தெரியாது. அவனை விட்டு பிரிஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சு? 22 வருஷம். அப்ப அவனுக்கு என்ன வயசு? 8. ஓஹோ, 8 வயசு பையன் 22 வருஷம் கழிச்சு இப்ப எப்படி இருக்கான்னு நீங்க பாக்கணும். அவ்வளவுதானே? வெரி சிம்பிள். கம், வாங்க. என்னங்க யாரையுமே காணாம? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவ். ஓ, இத வச்ச பையனை எப்படி கண்டுபிடிக்க போறீங்க? உங்க பையன் என்ன? உலகத்துல இருக்கிற நிறைய விஷயங்களை இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். வாங்க போலாம். சிஸ்டம் ஆன் பண்ணோம். அந்த செகண்ட் ரோல இருக்கிற 5th ஸ்விட்ச் கொஞ்சம் ஆன் பண்ணுங்களேன். செகண்ட் ரோ 5th ஸ்விட்ச். இதையா? ஆமா. முடியும். உங்களால நிச்சயமா முடியும். அதுக்கு கான்சென்ட்ரேஷன் பவர் தேவை. உங்களுடைய கவனம் இந்த சுவிட்ச் மேல இல்லாததால தான் உங்களால இந்த சுவிட்ச் போட முடியல. ஜஸ்ட் வாட்ச் மீ. பாத்தீங்களா? வாங்க சொல்லுங்க, உங்க பையன் எப்படி இருப்பான்? ஊர்லயே பெரிய பணக்காரன் தான் தான். 3 போக நெல்லு விளையிற பூமி. அதனால ஆளு படைகளுக்கோ அரிசி சொத்துக்கோ எந்த பஞ்சமும் கிடையாது. அப்படி இருந்தனா என் பையனை எப்படி வளர்த்திருப்பேன்னு நினைச்சு பாருங்க. அவனுக்கு விளையாடுறதுக்கு யானை கூட வாங்கி கொடுத்துருங்க. என் மகனை கொண்டு வந்து என்னால் தாங்கிக்கவே முடியாது. அவனுக்காக எதுவும் செய்யறதுக்கு தயாரா தான் இருந்தேன். நல்ல குண்டு குண்டான கன்னத்தோட, முட்டை முட்டையான கண்ணோட, தட்டையும் குட்டையுமா இருப்பான். ஊருக்கோ ஊர் ஜனங்களுக்கோ ஏதாவது நல்லது நடக்கணும்னா அந்த பழனி முருகனையும் பகவதி அம்மனையும் மனசுல நினைச்சு என் பையனுக்கு மொட்டை அடிக்கிறதே வழக்கம். அப்படி முட்டை போட்டா அவங்க நினைச்ச காரியம் நல்லபடியா நடக்கும் என்ன சொல்ற? இன்னைக்கோ நாளைக்கோ பிரசவையா? நேத்து பேஞ்ச பேய் மழையில என் மகன் ஜன்னி கண்டு பே
எச்ச மூச்சில்லாம கிடக்குறாயா? ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனதுக்கு பாக்க முடியாத வீட்டுக்கு தூக்கிட்டு போன்ட்டாங்க. அதுக்காகதான் ஐயா பாக்க வந்திருக்க. ஐயா ஐயா அருள் வாக்கு சொன்னா என் பொண்ணு பொழைச்சுக்குவாங்க. ஐயா கொஞ்சம் இரு, ஐயா பூஜையில இருக்காரு, கூட்டிட்டு வரேன். பூஜை பண்ணும்போது பாதியில கூப்பிடக்கூடாதுன்னு எவ்வளவு வாட்டி அவட்ட சொல்லிருக்கேன், அருள் வேண்டா. அது வந்து நம்ம பண்ணையில வேலை செய்யற ராசாத்தி மகளுக்கு தெரியும். பிரசவ நேரத்துல ஜென்னி கண்டுருச்சு, நான் வந்து அருள் வாக்கு சொல்லலாம், அவ்வளவுதானே? ஆமா, போ வரேன். பொண்ணுக்கு எதுவும் ஆகாது. வேலு ஐயா, பகவதி அம்மனுக்கு வேண்டிக்கிட்டேன், பையனுக்கு மொட்டை போடுறாரு. பசுபதி எங்க இருக்கா? இங்கதான் எங்கேயாவது விளையாடிட்டு இருப்பான். நைனா நைனா பசுபதி நில்லு ராஜா, ஓட முடியல ராஜா, நில்லு பசுபதி நில்லுப்பா, ஓடாம ஓடாம நில்லுப்பா நில்லு. அக்கா அக்கா என்னடா என்ன ஆச்சு? என் கொஞ்சாதி பொழைச்சுக்கிட்டா. ஐயா நாங்க உங்க மேல வச்சிருந்த நம்பிக்கை வீண் போகலையா? உங்க அருள் வாக்கால என் பொண்ணு பொழைச்சுக்கிட்டா. ஐயா நீங்க நல்லா இருக்கலையா? இப்படி இருப்பான உங்க பையன். இதுதான் இதுதான் என் மகன், என் மகன் இப்படிதான் இருப்பா. நைனா மிஸ்டர் அண்ணாமலை, இது 22 வருஷத்துக்கு முன்னாடி உங்க பையன் எப்படி இருப்பானோ அதை நீங்க பாக்குறது, இப்ப அவன் எப்படி இருக்கா பாக்க வேண்டாமா? பாக்கணும் பாக்கணும், காட்டுங்க. என்ன மாதிரியே இருக்கான். ஆனா இவன் லட்சணமா இருக்கான்ல. சின்ன வயசுல நான் கூட இப்படிதான் இருப்பேன், ஆனா பாசத்துல பாட்டி தேனை தடவிட்டாக வெள்ளையடிச்சு, அதனாலதான் இப்படியேதான் இருப்பேன், இப்படியேதான். இனிமே தேட வேண்டியதான். அது வந்து இவ்வளவு பெரிய பட்டணத்துல நான் எப்படி இவனை தேடி கண்டுபிடிக்கிறது? தேடணும், there is no other choice. கம் இப்படியே தான் வரும்போது சுவிட்ச் போட்டோம்ல, ஆஃப் பண்ண வேண்டாம். ஆஃப் பண்ணுங்க. என்னால முடியாது முடியாது முடியாது. மனசுல என்ன உயிரோடு இருக்கிறத நினைப்பா. லுக் மிஸ்டர் அண்ணாமலை, இந்த கையை இந்த காலு மூக்கு வாய் கண்ணு எல்லாமே போய் மைண்ட் மைண்ட் அது மட்டும்தான் உண்மை. அதை ஒருமுகப்படுத்தி ஒரு நிலப்படுத்தி ஒரு பொருள் மேல கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா அந்த பொருளை உங்களால அடைய முடியும். யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட், யூ கேன் அச்சீவ் வாட் எவர் யூ வாண்ட். ஓகே, ஐ கேன் ஐ வில் அப்படி நினைச்சு கண்ண போடுங்க. க்ளோஸ் யுவர் ஐஸ். எஸ், இப்போ உங்க கண்ணுக்கு அந்த சுவிட்ச் மட்டும்தான் தெரியணும், வேற எதுவும் தெரியக்கூடாது. இந்த மானிட்டர் இந்த சேர் இந்த டேபிள் நான் எதுவுமே தெரியக்கூடாது. ஒன்லி த ஸ்விட்ச், ஒன்லி த ஸ்விட்ச். ஓகே, ஸ்லோலி ஓபன் தி ஐஸ், மெல்லமா கண்ண திறங்க. குட், ஸ்விட்ச் தெரியுது, கையை கொண்டு போங்க. ஸ்லோலி ஸ்லோலி, யா தட்ஸ் குட். எஸ் மறக்கவே மாட்டேன். எதுக்காக நான் இத்தனை வருஷம் அலைஞ்சிட்டு இருந்தேனோ அந்த ஆசை எனக்கு நிறைவேற போகுது. மகனை நான் எப்படியும் பாத்துருவேன். முதல்ல உங்க மகனை நீங்க கண்டுபிடிக்கணும், அப்பதான் அவங்க கிட்ட நீங்க பேச முடியும், உங்க பிரச்சனைகளை எடுத்து சொல்ல முடியும். ஆனா நீங்களும் ஆவி, உங்களால நேரடியா அவங்க கிட்ட பேச முடியாது. அப்போ அப்ப இப்படி? ஆ வழி இருக்கே, ஆவிங்களுடைய மனுஷங்களுடைய பேசுற மீடியமோட நம்ம போனோம். மீடியம்னா? மீடியம்னா இடைத்தரகர் மாதிரி சார். எ
கான்டாக்ட் பண்ணுவான், பேசலாம். சிம்பிள். நைனா, நீ எங்க இருக்க?
ஆத்துக்குள்ள வந்த காலை உடச்சுட்டேன் என்ன விஷயம் கொண்டு போய் எங்க அண்ணாவோட பையன் உன்னை சும்மா விட்டுட்டு போறேன் இல்ல உன்னை அப்படியே ரெண்டா வகுத்து உளுத்தமாவல போட்டு பிசைஞ்சு உன்னைய அப்பளமா ஈட்டுறேன் ஜாக்கிரதை அங்க இருக்க நீ உள்ள போ உள்ள போ இத பாருங்க இனிமே அந்த மாதிரி அவன் பண்ண மாட்டான் நான் சொல்லலை விழுந்த பாத்திரத்தை எல்லாம் எடுத்து உள்ள கொண்டு வாங்க அப்பனு மகனுமா சரி பாத்திரத்தை டேய் உன்னால எனக்கு இது வேணும் இன்னும் ஓங்கி அரஞ்சனே எடுற பாத்திரத்தை என்னடா டேய் யாருக்குடா லவ் லெட்டர் எழுதுன எல்லாம் இந்த அத்தை பெத்த கழுத வாணதிக்கு தான்ப்பா நீங்க என்ன பாருங்கப்பா டேய் இந்த லெட்டர் தான் அந்த கட்டோட போயிடுத்து அப்புறம் உங்க கைக்கு எப்படி வந்தது அது அதனுடைய ஜெராக்ஸ் காப்பிப்பா ஜெராக்ஸ் காப்பியா எத்தனை காப்பி எடுத்துனாலே ரேணி பாந்தியே என்னை தேடி வருவாயா கவிதப்பா உங்க அரஞ்சனா வாணதினு ஒழுங்கா எழுதுறல வாந்தி எழுதிருக்கே உனக்கெல்லாம் ஒரு லவ் லெட்டர் சும்மாப்பா வாணதி இப்பதான் கோர்ட்ல முத முத ஒரு கேஸ்ல ஜெயிச்சிருக்கான் அந்த சந்தோஷத்துல லவ் லெட்டர் எழுதிருக்கேன் நீ வேணா பாரு வாணமே பொத்து தூத்த போது நகிடா
சுற்றி வாழ்ந்தால் போதாது, போக வேண்டும் காதல் தேசம் வாடி. சிய புயலே இளமை என்பது அதிசய கனவே, பள்ளிக்கூடம் செல்லும் மேகமே, பாடப்புத்தகம் தான் மானமே, நட்சத்திரங்கள் உச்சரித்து பழகு. இந்த வீடை தாழ் பூமிதான், ஒவ்வொரு கோடையும் கேவியாம், பச்ச பசையிலேன பரீட்சைகள் எழுதி. நடந்திடும் நதிக்கரை பயின்றிடும் வகுப்பறை, தினமிர துளிகளை எடுத்து சுமந்து. எனக்கு ஒரு சந்தேகம், வந்த ரெண்டு நாள் வானதி எப்படி வளைச்சு போட்டான்? உனக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா. எனக்கு தெரியாட்ட வேணாண்டா, உனக்கு தெரிஞ்சா சொல்ல, எப்படி மடக்கிட்டான்? அதான்ப்பா சொல்ல போறேன். இவ வக்கீல் கான்பரன்ஸ்க்காக பாம்பே போனாலும் இல்லையோ, பாம்பே ஸ்டேஷன்ல இறங்கின உடனே டாக்ஸி அப்படின்னு கூப்பிட்டுருப்பா. இவன் டாக்ஸியோட நின்று இருப்பான், இவனை கொண்டு போய் கோர்ட்ல விட்டுருப்பான், கோர்ட் முடிவு வரைக்கும் வெயிட் பண்ணி பிக்கப் பண்ணிருப்பான். நான் சொல்றது நடந்திருக்கோம், கரெக்ட் தானே? கரெக்ட் தான். அது அவர் சொல்லணும்ப்பா. ஹலோ, நீ சொன்னது கரெக்ட் தான், அது நடந்திருக்கு. ஆனா அதுக்கு மேல அது நடந்திருக்கு. அதுவும் நடந்திருக்கு. அப்பா இது என்னடா பண்றது? சாஸ்திரிகளை கூப்பிட்டு நாள் பாருங்க. நான் சும்மா விட மாட்டேன். ஏன்னா நடந்த காரியம் இருக்க. ஏமா நோக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும். கேஸ் கட்ட கையில எடுத்துட்டு போஸ் குடுத்துட்டு மழையெல்லாம் மத்த குட்டிகளோட டான்ஸ் ஆடிட்டு வந்து நிக்கிறடி. ஏதோ மனசு சந்தோஷத்துல அதமாதான வளர்ந்த பொண்ணுக்கு மழையெல்லாம் மனசு சந்தோஷம் தேவைதான். அது நோக்கு. ஆனா இப்ப அவசப்படுறது நான் தானே. உன்னால நேக்கு ஒரு கேஸ் தான் போயிடுத்து. ஏதோ நடந்தது நடந்துருது. இப்ப அதுக்காக என்ன என்ன பண்ண சொல்றீங்க? வேலையை விட்டு நின்னுக்க சொல்றேன். ஐயா என்னண்ணா? அட உண்மை இல்ல ஓய், கொஞ்சம் கையில எல்ல போடுங்க, ஜலத்தை விடுங்க, குளத்துல விட்டுறேன். எள்ளும் தண்ணியும் இறைச்சாச்சு, உன்ன தலை முடியாச்சு. இன்னையோட நீ வேலையை விட்டு நின்னுக்கோ. சார் நீங்க ரொம்ப எல்ல மீறி பேசுறீங்க. எல்ல மீறி பேசுறேனா? என்ன என்ன மிரட்டுறியா? என் பொண்ணு உம்ம மிரட்டாம வேற யார மிரட்டுவா? உங்க பொண்ணு என்ன மிரட்டுறதுக்கு? நான் ஒன்னும் அவளுக்கு வாக்கப்பட்டவன் இல்ல வக்கீல், அதுவே சீனியர். அத நீங்களே சொல்லப்படாது, அடுத்தவா சொல்லணும். சாஸ்திரிகளே சேத்த இப்படி திரும்புங்க, சொல்லுங்க மந்திரத்தை. பேர சொல்லுங்க. பேர சொல்லுங்க. மாத்ரு பூதம் கோத்திரத்தையும் சொல்லுங்க. பாரத்வாஜ கோத்திரம். இப்ப சொல்லுங்க மந்திரம். இருங்க இருங்க. இப்ப எதுக்கு மந்திரம்? உமக்கு தர்ப்பணம் பண்ணதா என்ன? தினோ என் குழந்தை உமகிட்ட வேலையும் பார்த்து உம பாட்டியும் வாங்குறத விட இன்னைக்கு ஒரே அடிய உமக்கு எள்ளும் தண்ணி இறைச்சி தர்ப்பணம் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டோம். ரொம்ப நன்னா இருக்க. நான் உயிரோட இருக்கும் போதே அம்மாவும் பொண்ணுமா சேர்ந்து நேக்கு தர்ப்பணம் பண்ண போறல. அம்மா இந்த கேஸ் எல்லாம் யாரால வந்ததுன்னு முதல்ல கேளு. இந்த ஜந்து கிட்ட போய் என்ன கேக்குறது? இவரை விட நேக்கு நன்னாவே தெரியும். இத பாருங்க, என் குழந்தை ஒரு நல்ல வக்கீல் கிட்ட போற கட்சிக்காராலையெல்லாம் கெடுத்து புடிச்சு மடக்கி அம்ம கிட்ட கொண்டு குடுக்குற. நீங்க ஒண்ணு அவளை பாராட்ட வேண்டாம். அட்லீஸ்ட் இந்த ஊத்த வாயால அவளை திட்டாம இருக்கலாமா இல்லையா? அப்படி கேளுமா, இந்த மூஞ்ச பாத்து யாரு கேஸ் குடுப்பாங்க? எல்லாம் என்னால வருவாய். என்ன ஓய்? ஓய் நாட் ஓய். ஆவிகளுடன் தொடர்பு கொள்ள நீங்க தான் சுதாரங்கநாதனா? ஆமாங்க. இது உங்க பொண்ணா? ஆமா. சரி வாங்க. வணக்கங்க. இவ என் பொண்ணு. ஒரு நாள் காலேஜ்ல எல்லாரும் பிக்னிக் போயிருந்தாங்க, இவளும் கூட போயிருந்தா. திரும்பி வரும்போது இவ பழைய மாதிரியே இல்ல. என்னென்னவோ பேசுறா, சிரிக்கிறா. ராத்திரி ஆச்சுனா முருங்க மரத்துல ஏறா இறங்குறா.
சில சமயம் அங்கே படுத்துக்கிறா. இவளுக்காக நாங்க நாலஞ்சு முருங்க மரத்தை வீட்லயே நட்டு வச்சிருக்கோம். நீங்க தான் இவளை எப்படியாவது காப்பாத்தணும். அம்மாடி, நீ கொஞ்சம் வெளியேறுமா? எப்படிங்க குழந்தைய விட்டுட்டு? ரீட்டா. எஸ் பாஸ். மேடம் ப்ளீஸ் வாங்க. ஒன்றும் ஆகாது மேடம், உங்க பொண்ணோட நன்மைக்காக தானே சொல்றோம். வாங்க போலாம். வாங்க மேடம், வாங்க. பாப்பா, உன் பேர் என்னப்பா? கலா. நல்ல பேர். என்ன படிச்சிருக்க? பிகாம். பிகாமா? நல்ல படிப்பு. காலையில சாப்பிட்டியா? இல்ல. டீ சாப்பிடுறியா? வேண்டாம். காஃபி? நோ. வேற என்ன சாப்பிடுற? பாதாம் கீர், ஐஸ் போட்டது. பாதாம் கீரா? அது எனக்கே தரது இல்லமா. அப்புறம் எதுக்குடா இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? தாவா? ஆமாண்டா. பெட்ரூம் ஸ்லைட் போட்டு கடை வேற திறந்து வச்சிருக்க. பெட்ரூம் ஸ்லைட் கடை? யாரா அவன் சிரிக்கிறது? நான் தான் சிரிச்சேன். நான் தான் எனக்கு அப்படி தெரியும். என்ன, நான் தான் சிரிக்கிறேன்னு சொல்றல? அட, ஒண்ணு இல்லம்மா, இந்த பக்கம் யாரோ சிரிக்கிறாங்க, கொஞ்சம் சும்மா இருமே. ஏண்டா, மழை மாதிரி இருந்த எங்க அம்மாவையும் வெளிய அனுப்பிட்ட, இப்ப நீ நானும் தானே இருக்கோம். பேய்களோட பேச்சு நடத்துற இடம். பேச்சு வார்த்தை நடத்துற வித்தலாட்டம் பண்ற பொறம்போக்கு நாயகி. நல்லா திட்டா? யாரா நீ? என்னடா? நேருக்கு நேர் பஸ் மோதல். நேரா வந்தா மோதாம என்ன பண்ணும்? வர வர பேப்பர்ல ஒரு நல்ல செய்தியே காணமே. இந்தா போட்டாங்கடா, கண்ணீர் அஞ்சலி, 22ஆம் ஆண்டு கண்ணீர் அஞ்சலி, அமரர் அண்ணாமலை அவர்கள், தோற்றம் மறைவு, இப்படிக்கு உற்றார் உறவினர்கள். கிழிஞ்சது. வாங்க வாங்க, இதான் நீங்க தங்க போற அரண்மனை, எப்படி இருக்கு? அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அரண்மனைங்கற அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்ங்கற என்னப்பா? டேய், யார அது மூஞ்சி புதுசா இருக்கு? பேரு பசுபதி. எங்க ஊரு பக்கத்து ஊரு உத்தப்பாலம். அதுக்காக? அதுக்காக ஒண்ணு இல்லடா, கேப்ஸ்ல புதுசா வேலை செஞ்சிருக்கேன். அதுக்காக? அதுக்காக நம்ம கூட தான் தங்க போறாருங்கற. இங்க வாடா. இப்படி இந்த ரூம் எடுக்கும்போது நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? பாத்ரூம் போனா தண்ணி ஊத்த மறந்துடாத, ராத்திரி லைட்ட போட்டினா சுவிட்ச் ஆஃப் பண்ண மறந்துடாத, வாடகை 50-50 இப்படி எவ்வளவு சொன்னேன்? அத விடு. இந்த ரூம் எடுக்கும்போது உனக்கு தெரிஞ்சவங்களோ எனக்கு தெரிஞ்சவங்களோ யாரும் வர கூடாது. நாம் இருவர், நாமே இருவர் இருக்குன்னு சொன்னேன்ல. இப்ப மூணாவது மனுஷன் கூட்டா என்ன அர்த்தம்? நாம் இருவர், நமக்கும் ஒருவர் அப்படின்னு அர்த்தம். ஏண்டா, மூணாவதா ஒருத்தன் வாடகை ஷேர் பண்றதுக்காக வந்திருக்கான், என்ன அர்த்தம்? ஏது அர்த்தம்னு பேசிக்கிட்டே இருக்கேனா வெண்ண வாடா. சத்தம் போட்டதுனால கோயில் போயிட்டார் போல இருக்கடா. ஆள் அனுப்பிச்சு தும்மல் வேற இங்கதான் இருக்க. உங்க ஃப்ரெண்ட் என்ன சொல்றாரு? இதே ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றான், ஆனா அவன் முகம்தான் கோபமா இருக்கும், உள்ளுக்குள்ள சந்தோஷம் பொங்கிக்கிட்டே இருக்கு. எப்படி லைசன்ஸ் எடுத்தோன்னு ஒத்த பாலத்துல நேரம் இங்க வந்தாச்சா? இல்ல 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 இல்ல, சின்ன வயசுல ஊரை விட்டு ஓடி வந்துட்டேன். கர்நாடகா, ஆந்திரா, அப்புறம் கொஞ்ச நாள் ஒரிசா, பீகார், உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப், அப்படி 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 அப்படி. கடைசியில கொஞ்ச நாள் பாம்பேல தான் இருந்தேன். காத்து மாதிரி ஊர் ஊரா சுத்திட்டு கடைசியில இங்க வந்துட்டேன். நீங்களும் டிரைவிங் தானே? ஷேவிங். அப்பப்ப கட்டிங்கும் பண்ணுவாரு. சாதாரண கட்டிங் கிடையாது, ஸ்டெப் கட்டிங், டிஸ்கோ கட்டிங், பாப் கட்டிங், எல்லா கட்டிங்களையும் நான் தான் கிங். குறிப்பா சொல்லணும்னா மொட்டை அடிக்கிறதுல நான் எக்ஸ்பர்ட். என்ன தலைய தடவுற? அது வந்து ஒண்ணு இல்ல, உங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து ஒரு முன் அனுபவம் தான். பாத்ரூம் எங்க இருக்குது? இப்படி நேர போய் அப்படி வெளியே போனீங்கன்னா பாத்ரூம். ஓ, தேங்க்யூ. தண்ணி ஊத்த மறந்துடாதீங்க. ஷூர். சொல்லிட்டேன்டா. 22ஆம் ஆண்டு
கண்ணீர் அஞ்சலி. ஐயோ, என்ன பேப்பர் ஷாக் அடிக்குதா? பேப்பர் ஷாக் அடிக்குதா? பேப்பருக்குள்ள ஷாக் அடிக்குது. பேப்பருக்குள்ள ஷாக். வரும்போது அப்படி சொல்லி இருக்கான். என்ன சொன்னா? சத்தமா இடுப்புல நிக்க மாட்டேங்குது. இடுப்பு இருந்தா தான் நிக்கும். ஆவிக்கு ஏதுடா இடுப்பு? என்ன நீ எனக்கு ஓஹோ, அதை பார்த்துட்டான். இவ்வளவு பேசிக்கிட்டியா? அதெல்லாம் சம்பளத்துக்கு ஆள் போட்டிருக்கியா? ஒருத்த கம்பி கட்டி கதவுக்கிறான், ஒருத்த தினம் காசு வாங்கிட்டு சுச்சிய போடுறான். இதெல்லாம் செட்டு ஒர்க். அப்ப அந்த ரெண்டு பொண்ணுக்கு எதுக்கு? ஐயோ, அது பில்டப்யா. மப்பு மந்தாரமா ரெண்டு குட்டி சைல என்ன தானே கூட்ட நிறைய வரும், வியாபாரம் நல்லா ஓடும். இதெல்லாம் தொழில் ரகசியம். ஆனா நீ சொல்ற வேலையை என்னால செய்ய முடியாது. முடியாது? முடியாது. அப்ப என்னால போக முடியாது? ஏன் முடியாது? பொறுப்பு எப்படி எப்படிங்கறத அப்படி வந்து சொல்றேன். வா வா. அங்க போயிட்டியா? தனியா எங்க போற? இன்னும் வரலையா நீ? போய் போய் செத்தவை சாவாசம் கிடைச்சிருக்கு பாரு. அப்படியே டைப் பண்ணும். வணக்கங்க. வணக்கம். உங்க ஆபீஸ்ல பசுபதினு ஒரு பையன் வேலை பாக்குறானா? ஆமா. எது கேக்குறீங்க? இல்ல, அவர் கூட கொஞ்சம் பேசணும். யாரு? நீங்களா? நான் கிடையாது, அவங்க அப்பா. அவர் எங்க இருக்காரு? இந்தா இருக்காரு. எங்க இருக்காருன்னு சொன்னீங்க? இந்த இருக்காரு இல்லங்க. இதுல பேசுங்க. அவர் எங்க இருந்தாலும் உங்ககிட்ட பேசுவார். அப்படிங்களா? ஆனா பேசி முடிச்ச உடனே ஓவர்னு சொல்லணும். ஓவருங்க. பேசி முடிச்ச உடனே. ஓகேங்க. ஹலோ, ஓவர் 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 ஓவர். ஹலோ, ஓவர் 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 ஓவர். யாரு பேசுறீங்க? ஓவர் இல்லங்க, பேசும்போது ஓவர் சொல்ல சொன்னாரு. அதான் ஓவர் சொன்னங்க. அப்படியா? சரி, வச்சிருட்டா? ஓவர் இல்லங்க, இன்னும் பேசவே இல்லையே. ஆமா, நீங்க யாரு? பசுபதி பேசுறீங்க. ஓவர். ஏப்பா, நீ ஏதோ வெறும் பசுபதின்னா ஒரு ஓவர் பசுபதிங்கிறாரு. அவன்தான் பேசு. அவர்தானா சார்?
என் பேர் ஆவடையப்பன், ஓவர். நான் ஒரு மீடியம் ஓவருங்க. மீடியேட்டரா? அந்த விஷயம் எனக்கு இப்ப தேவையில்லை. ஓவர் மீடியேட்டர் ஓவர் இல்லங்க, மீடியம் ஓவர். சரி, அதுக்கு என்ன? நானு இந்த ஆவிகளோட எல்லாம் பேசுவாங்கல்ல, அந்த ஆபீஸ்ல இருக்கிற மூலாளிங்க. ஓவருங்க. ஆவியா? சரி சரி, சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? ஓவர். அதாங்க, உங்க அப்பா உங்கள்கிட்ட ஒரு சில முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னாருங்க. அது விஷயமா தாங்க பேசணும். ஓவருங்க. என்னது அப்பாவா? ஓவர். ஐயோ, அவர் உங்ககிட்ட மட்டும் ஓவர் இல்லைங்க, என்கிட்டயும் ரொம்ப ஓவரா தான் போய்கிட்டு இருக்காரு. என்ன பண்ண சொல்றீங்க? அப்புறம் அவர் வேற எங்க இல்ல, உங்க ஆபீஸ்ல ஏன் பக்கத்துல தான் இருக்காரு. ஏய், என்ன கிடாது? எத்தனை பேரடா கிளம்பி இருக்கீங்க? எங்க அப்பன் செத்து 22 வருஷம் ஆகுது, வேட போனங்கயா. ஹலோ ஹலோ ஹலோ. ஐயோ, நான் பேச சொன்ன கேட்டியாப்பா? நீ இப்ப போன்ல பேசிட்டு வச்சுதான் பாரு, என்ன சிலிப்பு. இன்னொரு தடவை பேசு. இன்னொரு தடவை பேசினா மட்டும் பேசி வரவே தான் செய்வான். ஏய் பேசு. ஐயோ ஐயோ, யசுஸ்மி சார். யாருகிட்ட பேசணும்னு சொன்னீங்க? அவங்க அப்பா கிட்ட. அவர் எங்க இருக்கிறாரு? இந்த இருக்காருல்ல. ஆஹா, ஆவியில விட பாவிய பார்வை பயங்கரமா இருக்க. என்ன பேசுன? என்கிட்ட நானே பேசிக்கிட்டு இருக்கேன் சார். ஏண்டா? அவனடா, எங்க அப்பா செத்து போய் 22 வருஷம் ஆச்சுன்னு சொல்றான். நீ என்னடா, அவர் இங்கதான் இருக்காருன்னு சொல்லி எரும மாட்ட காட்டுற. ஐயோ, எரும மாட இல்லங்க, இந்த இருக்காரு. என்ன? கெட் அவுட். இல்லங்க, தேவையா தேவையா தேவையா, இப்படி தேவையில்லாம உங்ககிட்ட எல்லாம் சிக்கி சீரழிகிற அளவுக்கு என் வாழ்க்கை ஆயி போச்சு. ஆமா, இப்ப எந்த பக்கம் இருக்க? சோத்து கை பக்கம் தான். சோத்து கையா? சோத்து கை இந்த பக்கம் தானா? மறந்து போச்சு. ஆமா, உன்னை தெரியாம கேக்குறேன். இங்க இங்கிட்டு வந்துட்டியா? சொன்ன மாதிரி ஒரு பக்கமா நின்னு சொல்ல வேண்டியதானே. கால் இல்லாத என்ன இப்படி ஏன் நிக்க சொல்ற? நானே காத்தோட காத்த அரைஞ்சிட்டு இருக்கேன். ஆமா, இப்ப ஏன் புலம்புற? புலம்பாம என்ன பண்ண முடியும்? புலம்பாம என்ன பண்ண சொல்ற? போச்சு இல்ல, போச்சா போச்சா எல்லாம் போச்சா? நானே 50-100 அப்பப்பா அவன் மட்டும் அரிச்சு கஞ்சி குடிச்சிருந்தேன். அதுல மண்ணில் போட்டியப்ப சந்தோஷம் தானே? ஆமா, இப்ப இந்த இடத்த பத்தி பாப்பற? நீங்க எங்க போறது? இங்கிட்டு வந்துட்டியா? ஐயோ, ஒரு பக்கமா நின்றுதல மூதேவி, நீ பாலா படுத்துறாயில. இந்த இடத்த விட்டு மேல எப்ப போற நீ? என் மகனை சந்திச்ச பிறகுதான். கிழிஞ்சிச்சு. எங்க? அங்கெல்லாம் கிளியில விடு. உயிரோட இருந்தா அப்பப்ப ஒரு 5-10 கேட்டு வாங்கலாம். ஆனா நீ செத்து பேயாலையில உன்னை தேடி எப்படி வாக்குறது? செத்தவன் உனக்கு காசு வாங்கணும், அவ்வளவுதானே? கவலைப்படாத, மேல போகும்போது உன்னையும் சேர்த்து கூட்டு போயிடுறேன். மேல போகும்போது கூட்டி போறியா? நீ கீழ இருந்து படுத்துற மாடு பத்தாதா? இனி மேல வர கூட்டி போடுமா? முடிஞ்சா நீ காசு கூட வேணாம். சரி, அவசரம்னா இப்பவே வாங்கி. அண்ணன் கிட்ட தான். யோ, நான் எப்படி அவனை கைய வாங்கினே? ஆஹா, நீ இந்த வேலை வர பார்க்க ஆரம்பிச்சிட்டியா? ரொம்ப சந்தோஷம். போடாம் கொய்யால கால் பக்கமும் தலை இருக்கிற மாதிரியே மீங்கி இருக்கு. அவனுக்கு கால் இருக்கா இல்லையான்னு நான் பாக்குறேன். ஒரு கால் தான் இருக்கு, அதுவும் வலது கால் மட்டும்தான் இருக்கு. இந்த ஒரு காலை வச்சா இவன் ஊரெல்லாம் சுத்தி வந்தான். ஒரு கால் வச்சுக்கிட்டு ஊர் சுத்த முடியாது. நொண்டி வேணா அடிக்கலாம், நான் பாக்குறேன். ஒரு சின்ன கரெக்ஷன், அவனுக்கு இருக்கிறது வலது கால் இல்ல, இடது கால். இது ஊரத்தான் மாத்திரம் நினைச்சு இப்ப காலைய மாத்த ஆரம்பிச்சிட்டானா? அவன் எப்படி மாத்துறாங்கிறத நாம ரெண்டு பேரும் சேர்ந்து கண்டுபிடிப்போம். வா, காலையே காணுமேடா. அங்க பாரு, அங்க இருக்கா. இப்பதான் இங்க இருந்தா, அதுக்குள்ள அங்க இருக்கா. பத்தாததுக்கு தம்ம பத்த வச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கானே. போயிடும். என் பொழப்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த ஊர்ல அட்ரஸ் வச்சுக்கிட்டே ஒரு வயலும் கிடைக்க மாட்டான். அட்ரஸ் இல்லாம குத்து மதிப்பா தேடி செருப்படி வாங்க சொல்றானு கோயந்தா. சொல்ற மாதிரியே இருக்கு. நடந்து போய் மொட்டை போறதா வேண்டிகிட்ட கோயந்தா? ஏதாவது தர்மம் பண்ணுங்க கோயந்தா. நீ திருப்பதிக்கு உட்காந்தோ நடந்தோ உருண்டோ எப்படி வேணப்போ, ஆனா மொட்டை கிட்ட ஏதோ பேசின பட்டை கிளப்பிடும் போட. ஏப்பா அண்ணமல, மொட்டை இல்லன்னு எவனும் பட்டையை கழட்டின்றாப்பா? அப்படி சொல்ற ஒரே அளவு மானாத்தா இருப்பான். போய் பார்ப்போம். போ போட. என்னப்பா? நீ சொன்னா
அண்ணாமலை நான் போலாமா? அட போலாமான்னு கேக்குறேன்ல. யார பத்ரா போலாமான்னு கேட்ட ராஸ்கல்? என்ன இவ்வளவு கூப்பிட்ட மாதிரி அடிச்சிட்டு போறா? போங்கடா சதியா புடிச்சு வைக்கலாம். ஏப்பா என்ன பின்னாடி கொஞ்சம் தூக்கலா இருக்கு? கோயம்புத்தூர் கோயாவில சீட்டு போட்டியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமி, ஏதோ துணி துண்டு கீழே இருந்திருக்கும், கொஞ்சம் தள்ளியே பாருங்க. என்ன மாமி? ஒண்ணு இல்ல, செத்து வேகமா போனா நல்லா இருக்கும். மெல்லமா பாப்பா மெல்லமா. ஓகே மாமி. இந்தாப்பா நமக்குள்ள இருக்குதுல்ல. என்னதான் இருந்தாலும் சவாரிக்கு சார்ஜ் தரணுமோ இல்லையோ? மத்தவங்களுக்கு தான் இது கால் டாக்ஸி, உங்களை பொறுத்த வரைக்கும் இது ஓன் டாக்ஸி. இந்த காலத்துல இப்படியும் ஒரு பிள்ளையாண்டா. ஆயிரத்தெட்டு வேலை கிடக்கு, அதெல்லாம் விட்டுட்டு இங்க நிலவாசப்படையில என்ன மராமத்து வேலை பண்ணிட்டு இருக்க? நீ ஆத்துல வயசு வந்த குழந்தை இருக்க இல்லையா? கண்ட கண்ட காத்து கருப்பு பேயி பிசாசு இதெல்லாம் உள்ள வந்துடக்கூடாது இல்லையா? அதுக்காக மந்திரிச்சு சக்கரத்தை மாட்டி வச்சிருக்கேன். சரியான நாட்டுக்கட்டை பொம்பளைனா இப்படிதான் இருக்கணும். செதுக்கி வச்ச தேக்கு மர சில மாதிரி எப்படி இருக்க பாரு. என்ன அப்படி பாக்குற? நானும் உன்ன மாதிரி செத்த வந்தா கண்டெய்னர் லாரி பாடி போஸ்ட்மார்டம் பண்ணி வந்திருக்குது. ஆமா, ரொம்ப நேரமா உள்ளார பாத்துட்டே இருக்கிறீ, யார பாக்குற? ஒரு சிலை ஒன்னு போச்சு பாரு சிலு சிலுன்னு. அது என் பொண்டாட்டி. அத பத்தி எனக்கு என்ன கவலையா? உனக்கு என்ன கவலையா? ஏ நீ செத்தும் அழுப்பு தாங்க முடியலையா? கல்யாணம் ஒரு பொம்பளைய பாக்குறது ரொம்ப தப்பு. எப்படி தப்பாகுங்கிற? என் பையன் உன் பொண்ணு எடுத்து தாலி கட்டலாம், முறைதானே? முறை இருந்து என்ன பிரயோஜனம்? நாலு காசு சம்பாதிச்சு சொந்த கால நிக்கிற தகுதி அவனுக்கு இல்லையா? ஏ பொண்ணு ஒரு அட்வகேட், அவ படிப்பு என்ன, அவ அழகு என்ன, ஓ பையன் ஒத்தே வரமாட்டான். நீயும் நானும் ஒத்து போயிட்டா அது கூட ஒத்து போயிடும். எப்படி? என்ன, நான் இருக்க வேண்டிய இடத்துல நீ இருக்கிறது, நீ இருக்க வேண்டிய இடத்துல நான் இருக்கிறது, அதுக்கப்புறம் செத்து போனாலும் என் பொண்டாட்டி நீயும் செத்துட்ட நானும் செத்துட்டேன், அப்புறம் நமக்குள்ள இதுக்கு உறவு முறையெல்லாம் பேசாம ஒண்ணு பண்ணு. இந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு ஓடி போயிடு. என் இடத்துக்கே வந்துட்டு என் பொண்டாட்டி மேல கண்ணை போட்டுட்டு என்ன வெளியே போ சொல்றான? எல்லாம் அவளால வந்த வேணதான். அங்க இருக்கண்ணே, அங்க இருக்கண்ணே, நல்ல கட்டை நல்ல பேரு. கைய முடியா என்ன அங்கேயே பாக்குற? இப்ப வெளியில வருவல்ல? மறுபடியும் திரும்ப திரும்ப வரதுக்கு இது என்ன கூரியர் சர்வீஸா? அப்பள சர்வீஸ். இத பாரு சாம்பு, ஏன் ஆத்தக்காரர் பேருக்கு ஏதாவது டேமேஜ் ஆகிற விஷயம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். எப்படி டேமேஜ் ஆகும்? அங்கேயே இருக்க நீ ஒண்ணு படுன்னு சொல்லு, இல்ல படாது சொல்லு. படாது படாது படாது, ஒரு தடவைக்கு மூணு தரம் சொல்லிட்டேன், இனிமே இத பத்தி பேச படாது. பிச்சு, உன் கல்யாண பெஞ்சு எடுத்தாலும் அங்கே இருக்க நீ படாது படாதுங்கிற போற போக்கில நீ பெருமன் பேச்சுலராவே இருந்துருவியா? வானதி நீங்க இருக்கிற, நான் உன்னை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? என்ன விஷயம்? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இத பாரு, நீ அந்த கேப் டிரைவரோட கொஞ்சம் கொஞ்சம் பேசுற பாரு, அது நீ கொஞ்சம் கூட பிடிக்கல. என்னைக்கா ஒரு நாள் டீசல் இல்லைன்னு சொல்லி பாதியில உன்னை இறக்கி விட்டுட்டு டாடா காமிச்சு போயிருவான். நான் உன் மாமா பையன், நேக்கு என்ன குறைச்சல்? இதோ பாரு, உங்க அம்மா மண்டே போட்டாங்கன்னா அப்பளோ சுத்து நமக்கு தான், அப்பளோ போய் உட்பட
அதுக்கப்புறம் நீ மிளக அப்பளை கிட நான் கடுகு அப்பளை கிட நீ அரிசி அப்பளை கிட நான் உளுந்து அப்பளை கிட நீ இட நான் இட இடையில நாம ரெண்டு பேரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இல்லாமே சந்தோஷப்படு. இந்த கார் என்னது, இந்த காதலி என்னது, இந்த கியர் அப்படி போட்டு ஒரு மிதி மிதிச்சுன்னு வைங்க, வண்டி எப்படி போகுது பாருங்க. என்னடாது இதுக்கு மேல பொறுத்துக்க முடியாது. இதுக்கு மேலையும் பொறுத்துக்கிட்டா வானதி அந்த பசுபதி கேப் டிரைவர் கேட்ச் பண்ணி போயிடுவான். ஏண்டா புலம்புற, நீ என்ன பண்ற? அவ வீட்டுக்குள்ள குதிச்சு வானதி இருக்காள, அவளை தெரியாமலே தாலி கட்டிடு. அப்பா என்ன, அவளுக்கே தெரியாம தாலி கட்டனா? அந்த தாலி நான் தான் கட்டேன்னு எப்படி மத்தவள் ப்ரூவ் பண்றது? விஷயம் வில்லங்க ஆயிடக்கூடாது, வெளியிலயும் தெரியணும், அவ்வளவுதானே. உன் காதை கொடு, நீ வீட்டுக்குள்ள போற, வானதி இருப்பா, உன் பலாத்காரத்தெல்லாம் பிரயோகப்படுத்தி அவளை வாந்தி எடுத்து. கொலுசு போட்டுக்கிட்டு மோகினி போய்கிட்டு இருக்குதுடா. ஐயோ என்ன, அதை தேடி இது வந்திருக்கு? இது ரெண்டு சேர்ந்து நம்ம ரொம்ப குடும்பம் நடத்த போதா? பாவிக்க சிரிக்குதுடா. சிரிச்சா பரவாயில்லடா, விட்டா டூயட்டே பாடும் போல் இருக்கே. டூயட்டா? யாரோட கற்பனை இல்ல. ஓ, அத சொல்லுறியாக்கும். இத காலே சொல்லிருந்தா நான் ரெட்டியா இருந்திருப்பேன்ல. ஏவம் பார்த்தா நமக்கு என்ன, வந்த வேலையை பார்ப்போம் பா. பாட விடுங்கப்பா. Thank you.
வெள்ளம் தின்ன மச்சம் இருக்குன்னு வெளியூர் ஜோசியர் நேற்று கூறி சென்ற வார்த்தை உண்மை. உன்னை பார்த்த போது நான் புரிந்து கொண்டேன். லட்சம் பூக்கள் சேர்ந்து கூட்டம் போட்டு பேசும் தேவதை உன்னழகை. சிற்பம் கூட உன்னை கண்டால் சொக்கி போகும் தேவதை ரோசா. விற்பம் காற்று கம்மலாடிடும் காதின் அருகில் கொத்தாய் தரவா முத்து பூக்களே. நாய் உயிரேறந்த பூமி மீது ஒரு மோட்சம் காண உங்கள் காட்சி வேண்டி தினம் தவம் கிடத்தே. தாங்க முடியல, அந்த வீட்டுக்கு போ. அப்பா நான் விச்சு வந்திருக்கேன்ப்பா. ஏய் விச்சுவா, என்னடா இது, கண்ணு வீங்கி இருக்கு சுக்கராச்சாரியர் மாதிரி. நேத்து ராத்திரி போனையே காரியத்தை முடிச்சமா வந்தமா இல்லாம அங்கேயே செட்டில் ஆயிட்டியா? ஆமா, போன காரியம் என்ன ஆச்சு? என்ன அப்படியே சாஸ்திர சம்பிரதாயத்தோட உள்ள அனுப்பிச்சு வச்சு பாரு. அந்த வயிற்றுல கொட்டியாதப்பா. நான் போறதுக்குள்ள வானதி வெளியே வந்தாலா பசுபதி ரூமுக்குள்ள போயிட்டான். என்னது? பசுபதி ரூமுக்குள்ள போயிட்டான். உள்ள போனவ கதவு சாத்திட்டு கால்ல வரைக்கும் வரவே இல்ல. ராத்திரி பூரா ஒரே கண்ணல பார்த்து பார்த்து ஒரு கண்ண அவுட். ஏன்டா ஒரே கண்ணல பாக்குற? ரெண்டு கண்ணு இருக்குல, மாத்தி மாத்தி பார்க்க வேண்டியதா மடையா? உனக்கு நான் சொல்லி கொடுத்த பாடத்தை அவன் படிச்சு பாஸ் பண்ணிட்டா, நீ இருக்கிய. மாமா, என்ன அப்பனும் மகனும் ஒரே குழப்பத்துல இருக்கீங்க போல இருக்கே. அது குழப்பம்னா அது சாதாரண குழப்பம் இல்ல, குழப்பத்தோட உச்ச கட்டத்துக்கே போயிருக்கோம். நேத்து ராத்திரி இந்த காலனில ஒரு இது நடந்துதான்னு. எதுன்னா இது, அது, அதாவது அது நடந்துதான்னு இதுக்கு தெரியும். ஓ, அதுவா? இதுல என்ன சந்தேகம்? எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சுனே வச்சுக்கோங்களேன். என்னப்பா முடிஞ்சிருச்சு, நாரே குறிப்பா சொல்லிட்டு போறா. இல்லா, போய் ஃபுல்லா விசாரிச்சுட்டு வரேன். விசாரிச்சுட்டு வந்தா மட்டும் பார்த்தா எங்கிட்ட சொல்லணும். சொன்னா மட்டும் பார்த்தா அது செய்யணும். உண்டா அப்பா? என்னடா போயிட்டு வாங்க. பயமுறுத்துறிய கூப்பிடுற மாதிரியே இல்லையே வானதி. இந்த பாரு, கொட்டின மாவு அள்ளிடலாம்,
அள்ள முடியாதெல்லாம் கொட்டு எடுத்துனா என்ன பேத்துற? நேத்து ராத்திரி இந்த காலனில ஒண்ணு நடந்திருக்கு, அது முடிஞ்சுடுதான்னு எனக்கு தெரியலையே. அது நேத்தா முடிஞ்சுடுதே? உனக்கும் தெரியுமா? இந்த காலனில நேக்கு தெரியாம எதுவுமே நடக்காது. ஐயோ, இது வானதி எங்க? அவோ உள்ள இருப்பா, போய் பார். வானதி, குழப்பாம சொல்லு, என் முகத்தை நேருக்கு நேர பார்த்து சொல்லு, அது நடந்ததா? நீங்க நினைச்சது நடக்கல, நினைக்காதது நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். என்னது குழப்பறாளே, ஒண்ணுமே புரியல. சூரியனார்கோவில்ல சூரியனையும், திருநாகேஸ்வரத்துல ராகவையும், திருநள்ளாறுல சனியையும், ஆடுதுறையில குருவையும், கீழ்பெரும்பள்ளத்துல கேதுவையும், திருவையாறுல சந்திரனையும், திருவெங்காட்டுல புதனையும், கஞ்சனூர்ல சுக்கிரனையும், வைத்தீஸ்வரன் கோயில செவ்வாயும். என்ன கோவில் பேரா சொல்லிட்டு இருக்க? அப்பா, ஒரு மனுஷனுக்கு ஏழரை சனி புடிச்சா இத்தனை கோயிலையும் சுத்தி வந்தோம்னா அவனுக்கு பிடிச்ச கிரகமெல்லாம் போயிருந்து சொல்லுவாங்க. ஆனா எனக்கு பிடிச்சலோ எட்டே முக்கா. அந்த மீனம் இருக்க ஒன்னே ஆளுக்கு என்ன பண்றேன்னு தெரியாம தாயா புலம்பிக்கிட்டு இருக்கே. நான் காட்டுறேன். நீ காட்டியா? எங்க இருக்குது? நான் இருக்கிற இடத்துக்கு வந்துரு. ஐயா, உன் கூட சுத்துறது பார்த்தாலா? உன் இடத்துக்கு வேற வரணுமா? போற போக்க பார்த்தா என்ன ஒரு வழி பண்ணாம போமாட்ட போல் இருக்கு. என்னையும் பேயாக்கிறீவே? எப்படி போக முடியாது? இனிமே நீ வேற நான் வேறன்னு கிடையாது. உன்னோட உன்னாயிட்டோம், மண்ணோட மண்ணாயிட்டோம். மண்ணா நீ தான் ஆயிட்ட, நான் ஆகல. என்னைய சேர்க்காத. ஐயோ, கூட்ட கூடி தாயிலே. யாருகிட்ட பேசிட்டு இருக்க? நானா தாயா பேசிக்கிட்டு இருக்க? நீயே பேசிட்டு இருக்கியா? டேய் லூசுரா, புடிச்சு குடுத்துடலாமா? லூசா? யோ, நாடகத்துக்கு ரிஹர்சல் பாத்துக்கிட்டியா? நாடக வச்சனமா தெரியலையே. எப்பா, ஒரு நாடகத்துல லூசா நடிக்கிறேன்டா, அதான்டா அப்படி ரோட் ரோடா லூசு புடிச்சு அலையில போய் தொலைங்க. போக போயா? அண்ணாமலை பக்கத்துல தான் இருக்கேன். என்னை அசிங்கப்படுத்துற? நான் வேறப்படுத்துறமா? ஏற்கனவே அப்படிதான் இருக்கேன். இப்ப என்ன என்னையா பண்ண சொல்ற? நான் என் மகன் கூட பேசணும். ஐயா, அவன் சாதாரண புள்ள இல்லப்பா, வயர்லெஸ் கையில வச்சிருக்கான். உனக்கு வயர்லெஸ்ஸானே வேணும்? ஆமா. பேசாம பின்னாடி வா. வா, போலாம். எங்க போற? நீ எங்கிட்டு போற? உனக்கு முன்னாடி ரெண்டு மாறுதி வேண்டிருக்குல்ல, அதுக்கு நடுவால வா. எதுக்கு வச்சு நசுக்கவா? அதே மகன் கூட பேசின பிறகு பாக்கலாம். ஐயோ, கொல்றான் ஐயா. ஏப்பா அண்ணாமலை, இப்ப என்ன பண்ணப்பா? என்ன பண்ண தெரிஞ்சு போச்சு? ஆமா, இதெல்லாம் எதுக்கு பண்ற நீ? வயர்லெஸ் வேணும்னு நீ தானே இப்ப கேட்ட மூதேவி. காருக்குள்ள இருக்கு, ஏறி உட்காந்து பேசு. ஓஹோ, நான் மூதேவியா? சரிதா, என்ன ஓன் கூட தெரியறல்ல, இது மட்டுமா சொல்லுவ? ஹலோ பசுபதியா, ஓவர் 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 ஓவர். வயர்லெஸ் எடுத்து பேசு. ஐயோ நானா? நீ பேசுன பேசு. ஹலோ, யார் பேசுறீங்க? ஓவர். அண்ணாமலை, பொம்பளை குரல் கேக்குதுப்பா. என் மருமகளா இருக்கும், பேசு பேசு. நான் ஆவட எப்பயும் பேசுறேன். பசுபதி கிட்ட உங்க அப்பா பேசணுமா? கொஞ்சம் போன குடுக்குறீங்களா? ஓவர். எனக்கு உங்க அப்பா பேசணுமா? ஏய், அது லூசு. என் அப்பா செத்து 22 வருஷம் ஆகுது. இப்போ வந்தாலும் உயிரோடு இருக்கான்னு சொல்லி இந்த ஆளு ஏன் உயிரை வாங்கிட்டு இருக்கா? பேச முடியாது சொல்லி வச்சிரு. அவரு முடியாதுன்னு சொல்றாரு. ஓவர். என்னங்க என்னங்க, நான் பைத்தியம் கிடையாதுங்க, உண்மையை தான் சொல்றேன். என் மேல நம்பிக்கை இல்லனா நீங்களே இங்க நேர்ல வந்து பாருங்க, நான் படுற அவஸ்தை என்னன்னு உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லைன்னா இன்னொன்று சரிங்களா, நீங்க போன்ல கூட பேசவேனா, நான் சொல்ற ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துருங்க. நான் அவங்க அப்பா அண்ணாமலை கூட்டிட்டு வரேன், நேர்ல பேச வைக்கிறேன். எதுக்காக முடியாதுன்னு சொல்றீங்க? அவர் தான் என்ன சொல்றாரு பாப்போமே. நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி அவர் வருவார், கண்டிப்பா வருவார். ஓவர். அப்புறம் வரும்போது முக்கியமான விஷயம், இந்த வண்டி ஓனர் இருக்கான அந்த குதக்கம் கோணவாயன், அவனை கூட்டி வந்துடாதே, குடும்பம் கட்டு போவோம். ஓவர். வச்சிருத்தா? அண்ணாமலை, வர வர உருவம் தெரிய ஆரம்பிச்சிருச்சா? ஆத்தி, என்ன சொன்ன? அம்மா அப்பா வச்ச பேரே மாத்தி போடுவான். நான் ரொம்ப நாள் அவனை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், தனியாவே பேசிக்கிட்டு இருப்பான். நீ என்ன பண்ற? இவனை குண்டு கட்டா கட்டி வாயில ஒரு கிலோ துணியை வச்சு அமுக்கி கீழ்பாக்கம் மென்டல் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அட்மிட் பண்ணி போடு. அண்ணாமல, பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் சேர்க்க போறாங்களாம். யா, நீ தட்டுப்பட்டு இருக்கா பாத்து. ஏண்டா நீ அடிக்கிற? நீ அவன் பக்கம் சேர்ந்துட்டியா? ஐயா, ஏண்டா அடிக்கவே இல்ல கத்துற. அப்ப அடி விழுந்த மாதிரி விழுது முதலாளி. அப்ப அடி விழுந்த மாதிரியா? ஐயோ ஐயோ அப்பா, என்ன விட்டுட்ட போற? நேரவா, நேரண்ணா, கைய நேர நீட்டு, அப்படியே ரைட்ல திருப்பு, நேர நடா. அப்படியே கையை நீட்டு போனமா கல்ல கொண்டு அடிப்பாயா? கிறுக்கி நடந்துக்கிட்டு அடிச்சு அடிச்சுட்டு போற, நட. இதெல்லாம் ஒரு புலப்பாடா? ஐயோ அண்ணாமலை, இப்படியே எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் கையை நீட்டிக்கிட்டே தெரியுது, அசிங்கப்படுத்துறீங்க. நீ கிளம்பலையா? ஆமா,
இப்பதானே அங்க இருந்து அதுக்குள்ள எப்படி அங்க வந்த? அவன் கண்ணா பாண்டு, நாம தம்பி பூண்டு. என்னங்கடா பூண்டு, மிளகு, பச்சை மிளகா, வெங்காயம் படுத்துறீங்களே நீ? எதுக்காக இங்க வந்த? சாப்பிட வந்தயா? டிஃபனை சாப்பிட்டுட்டு 37 பி பஸ் பிடிச்சு கீழ்பாக் மென்டல் ஹாஸ்பிட்டல் போய் நீ அட்மிட் ஆயிடுற. ஏயா இதேதான் வந்து சொன்னா அதே நீ சொல்றிய. போன் பண்ணி சொன்னாரே, கொட்ட வேண்டியதை கொட்டிக்கிறேன், கட்ட வேண்டியதை நான் கட்டிக்கிறேன், ஆனா சீக்கிரம் கிளம்பிடுறோம். என்ன ஐயோ, ஆமா உன்ன மாதிரி மொத்தம் எத்தனை பேர் தெரியுது? எங்க குடும்பத்துல மொத்தம் 6 பேர், ஒரே மாதிரி இருப்போம், ஒரே மாதிரி தான் பேசுவோம். என்ன பேசுவீங்க? 37 பி கீழ் பாக்கம் பைத்தியர் ஆஸ்பத்திரி. ஐயோ ஐயோ, ஒரு குடும்பமே அலைகிறாய்களே என் மெண்டல் ஹாஸ்பிட்டல் சேர்த்து விடுறதுக்கு. அண்ணாமல உன் கூட சேர்ந்துக்கு இதெல்லாம் எனக்கு தேவையா? கொஞ்ச நாளைக்கு அதெல்லாம் அப்படிதான் இருக்கும், இதெல்லாம் சகஜம்தான். அப்பு ஆவியா தெரியுற உனக்கு சகஜம்யா, பாவியா தெரியுற எனக்கு கஷ்டமா இருக்க. என் மகன் வரான் பாரு. சோடியம் ஆவுது. அடிக்கடி எதுக்கு கூப்பிட்டு தொந்தரவு பண்றீங்க? எங்க அப்பாவை பத்தி பேசின டென்ஷன் படுத்தாதீங்க. எங்க அப்பன் செத்து 22 வருஷம் ஆகுது. அதான் எனக்கும் தெரியுமே. தெரியுமா எப்படி? உங்க அப்பன் தாயா சொன்னாரு? அவரு சொன்னாரு. அண்ணாமலை இங்க பாருப்பா, உன் புள்ள வக்கீல் மாதிரி கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கா. நீ எங்கப்பா இருக்க? எல்லாத்தையும் கேட்டுக்கிட்ட உன் பக்கத்திலேயே தான் இருக்கியா? பசுபதி உங்க அப்பா உன் பக்கத்துலதான் இங்கிட்டு எங்கிட்டோ இருக்காரா? பசுபதி நான் சொல்ற நம்புப்பா, உங்க அப்ப நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டான், ஆனா நம்ம என்னென்ன பேசுறங்கிறது பூரா அவனுக்கு கேட்கும். பசுபதி நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சிடாப்பா, உனக்கு ஒரு மூளை வளர்ச்சி இல்லாத தங்கச்சி இருக்கதா கேள்விப்பட்டேன், அதை கூட விட்டுட்டு வந்துட்டாம்ல, அப்படி என்ன உனக்கு கோபம்? எப்படியோ எங்கேயோ என்ன பத்தி தெரிஞ்சுக்கிட்டு எங்க அப்பன் சொன்னா அவன் சொன்னா இவன் சொன்னு சொல்லி என்ன ஏமாத்த பாக்குறியா? ஐயோ அது இல்ல பசுபதிமா. போய் நீங்க சொல்றது எதுவும் நம்புறதுக்கு நான் தயாரா இல்ல. மறுபடியும் ஏதாவது தொந்தரவு பண்ணீங்க அப்புறம் நான் போலீஸுக்கு போறேன். ஏப்பா அண்ணாமல என்னப்பா மகன் போலீஸ்னு போய்கிட்டே இருக்கான், நம்ம சொல்றது எதையுமே நம்பட போட்டுக்கு என்ன பண்றது? நம்புவா? நைனான்னு கூப்பிடு, நைனான்னு கூப்பிடு. நைனா நின்றப்பா நின்றப்பா. இங்க பாரு பசுபதி, உன்ன எனக்கு தெரியாது, என்ன உனக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது உன் சமாச்சாரத்தை பூரா நான் சொல்றேன், எப்படி என்னால சொல்ல முடியும்? உங்க அப்பையும் சொல்லாம நான் சொல்ல முடியும்? அது மட்டும் இல்லாம நீ சின்ன பிள்ளையிலே காணா போனவன், உன்னை அடையாளம் பார்த்து கண்டுபிடிக்கிறக்க இத்தனை வருஷம் ஆகி போச்சு. நீ என்ன ஒப்பனை பத்தி பேசினாவே கோவப்படுற, ஏங்கிற அவரு வந்திருக்கா? வராம எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கேன். அண்ணாமல அண்ணாமல, ஐயோ உன்னை திரும்பி பார்த்து என் கழுத்து ஒடிஞ்சு போயிரு போல் இருக்கு. சொல்லப்பாச்சு மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் எடிக்கிற மாதிரி நீ அவனை கிளங்குறான், உன்னை கிளங்குறான். பிளாரிங்களா சுடுகாட்ல வந்து இங்க இருக்கேன். வேற இடத்துல இருக்கிறது இல்ல. பத்துபதி நீ சொல்லப்பா. எதை சொல்றது? அவர் ஆடுன ஆட்டத்தையா இல்ல எனக்கு பெண்ண கொடுமையா? கொடுமையா? ஒவ்வொரு அப்பனும் தன் மகனை அழகுபடுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க, ஆனா ஏன் அப்ப என்ன அசிங்கப்படுத்தி பார்த்தா? ஊருக்காரங்கெல்லாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அடிக்கடி எனக்கு மொட்டை அடிச்சு என்ன பலி கடாக்கினாரு. பள்ளிக்கூட பசங்கள்லாம் டே மொட்டையா மொட்டையான கேள்வி பண்ற அளவுக்கு என்ன கேவலப்படுத்தினாரு. தொட்டதுக்கு இல்ல மொட்டை மொட்டை மொட்டை. பசுபதி உங்க அப்ப நல்ல காரியம் தானப்பா பண்ணிருக்கான், இல்ல அவனை கோபிக்கிறோக்கோ வெறுக்கிறோக்கோ என்ன இருக்கு? நீ ஏன் சொல்லு? இருக்கு இருக்கு. எங்க அப்பனை பத்தி உனக்கு முழுசா தெரியாது. பொம்பளை விஷயத்துல அந்த ஆளு பட்டு முழுசா வேலைக்காரிய கூட விட்டு வச்சு. ஐயோ அண்ணாமல சொல்லு, உன் மகன் சொல்றதெல்லாம் உண்மைதானா? அது அவ்வளவு எல்லாம் கிடையாது. அப்பப்ப லேசு வாசா. என்ன லேசு வாசா?
போயும் போய் ஒரு வேலைக்காரிய டச் பண்ணிருக்கேன், வெக்கமா இல்ல உனக்கு? வெக்கம் இருக்கு, அதனாலதான் பகல்ல எதுவும் வச்சுக்கல, ராத்திரி மட்டும்தான். ஐயப்பா, செஞ்ச தப்புக்கெல்லாம் நியாயம் சொல்றிய, எங்கயா கத்துக்கிட்ட நீ? கிடையாது. என் மாமாவால கூட தாங்கிக்க முடியாதனாலதான் அவருக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அவர் முடிவு பண்ணார். எது ரெண்டாவதா? ஐயா, ஊரெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணியும் பிரயோஜனம் இல்ல. நான் இதெல்லாம் பண்றது என் பசங்களுக்காகத்தான். என் பையன் தாலியை தொட்டு கொடுத்த பிறகுதான் நான் அதை கட்டுவேன். அவனை கூட்டு வர சொல்லு. ஐயோ, என்ன அவசர மாதிரி? பசுபதி, உங்க அப்பாவு கல்யாணம், வாப்பா. அவனை கொண்டாடா, அழிய விடுங்கப்பா. தள்ளுங்க, தள்ளுங்க. வேலு, கல்யாணம் நல்லபடியா நடந்தா பையனுக்கு மொட்டை போடுறதா அம்மனுக்கு வேண்டிக்கிட்டு இருந்தேன். பசுபதியை கூட்டு போய் மொட்டை போட்டு கூட்டுவாங்க. எல்லாரும் அவங்களுக்கு பின்னால வாரிசு கூட நல்லா இருக்கணும் நினைப்பாங்க. ஆனா ஏன் அப்ப மட்டும் என்ன பத்தியே கவனிக்காம அவரோட சந்தோஷத்தை மட்டும் பார்த்துட்டு இருந்தாரு. தாயோட பாசம், தந்தையோட வளர்ப்பு, இதுல என்னன்னு எனக்கு தெரியாது. அண்ணாமலா, கேக்குதா? கேக்குதா? கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். கேட்டு என்ன பண்ண? செத்ததுக்கு பின்னால திருந்தனமே ஒரு மனுஷன். நீ எல்லாம் பேசுற பசுபதி, இவ்வளவு சொன்னிய, ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டியே. என்ன? உங்க அப்ப அண்ணாமலை எப்படி செத்தான்? இதுவரைக்கும் எல்லாம் எங்கட கேட்டு தானே தெரிஞ்சுக்கிட்டேங்க. அந்த ஆளுங்க இங்கே பக்கத்துல தானே இருக்காரு, அதை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க. இது நியாயம் தான். அண்ணாமலை வா, கேக்க என்ன புகா வந்து? அண்ணாமலை, என் முன்னால தானே இருக்க? ஆமா. ஏ அப்பாடா, இல்ல திடீர் திடீர்னு காணா போயிடுற. நீ கூட வர நினைச்சுட்டு நான் தனியா ரோட்ல பேசிட்டு போறேன்னா ஊர்ல இருக்க பையெல்லாம் கிறுக்கி நினைச்சு கல்ல கொண்டு மண்டைய உடைக்கிறாங்க. அதனால நீ எப்ப என்னைய பார்க்க வந்தாலும் எங்கனக்குள்ள இருக்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்றத முதல்ல தெரியப்படுத்து. என்ன? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஓ மகன் உன்னைய பத்தி எல்லா விஷயமும் சொல்லிட்டான், ஆனா நீ செத்து போனதை மட்டும் சரியா சொல்லல. நீ எப்படி செத்தேங்கிறத கொஞ்சம் தெளிவா சொல்லு. என்ன சத்தத்தை காணா? மறுபடியும் செத்துட்டியா? அண்ணாமலை, உனக்கு விதிக்கப்பட்ட விதியோட காலம் சீக்கிரமாக முடிய போகுது. வருகிற வளர்க்கிற ஏகாதசி திதி சுக்கலபட்சத்தில் உனக்கு கிடைக்க வேண்டிய கர்ம காரியங்கள்லாம் கிடைக்கணும். அப்பதான் இந்த நிலையிலிருந்து விடுபட்டு வேற உன்னதமான நிலைக்கு நீ போக முடியும்.
அண்ணாமலை அண்ணாமலை, ஏதாவது பேசுப்பா, எனக்கு காப்பி கூட வேணாப்பா, என்னால எதையும் நம்ப முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. செத்தவங்க ஆவியா வருவாங்கன்னு சொல்லுவாங்க, அத நான் நம்பினதே கிடையாது, உன்னை பார்த்தோன்னு நம்பினேன். ஆனா அந்த ஆவிக்கும் ஒரு முடிவு இருக்குங்கிறது எனக்கு இப்பதாப்பா தெரியுது. ஆமா, ஆவிகளுக்கு ஒரு முடிவு இருக்கு. ஒவ்வொரு உயிருக்கு இத்தனை வருஷம்தான் ஆயுளுங்கிறத பிரம்மா பிறக்கும் போதே முடிவு பண்ணிடுறாரு. முடிவு பண்ண காலத்துக்கு முன்னாடியே ஒருத்தன் செத்துட்டா அந்த ஆத்மா மேல போகாது, அதுக்கு விதிக்கப்பட்ட இறப்பு காலம் வரைக்கும் பூமியிலேயே சுத்திட்டு இருக்கும். அதுக்குள்ள இறந்தவங்களுக்கான கர்ம காரியங்களை அவங்கள சேர்ந்தவங்க செய்யணும். அப்பத்தான் அவங்களோட காலம் முடிஞ்சு அவங்க அமைதியா போய் சேருவாங்க. என்னோட நிலைமை அப்படித்தான். எனக்கு விதிக்கப்பட்ட நேரம் காலம் இதெல்லாம் நெருங்கிட்டே இருக்கு. என்ன என் மகன் நம்பிருப்பால? நம்புன மாதிரி தெரியல. என்ன கொஞ்சம் முயற்சி பண்ணோம்னா அவனை நம்ம வழி கொண்டு வரலாம். அது உன்னாலதான் முடியும். நீதான் அவனை பேசி பேசி சரி பண்ணும். உன்னை நம்பிட்டா அப்புறம் என்ன நம்புவான்? ஓ அப்படியா? சரி அண்ணாமலை, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். ஊர்லயே வசதியான ஆளு, பெரிய மனுஷன் வேற, எல்லாருக்கும் நல்லதுதான் செஞ்சிருக்க. அப்படி இருக்கும்போது உனக்கு எதிரியே இருக்க வாய்ப்பு இல்ல. எப்படிப்பா செத்த? தெரியல. எது தெரியாதா? எப்பா செத்து போனவனுக்கு எப்படி செத்தம்னு தெரியாதா? என்னடா இது, கொடுமையா இருக்கு. பொதுவா கொலையோ தற்கொலையோ எதுவா இருந்தாலும் உயிர் போறதுக்கு முன்னாடி தெரியும் சொல்லுவாங்க. ஆனா இது எனக்கே தெரியாம நடந்தது. எது உனக்கே தெரியாதா? ஆமா, இரண்டாவது சம்சார அழகுக்கு எனக்கிடல பிரச்சனைகள் வந்த போது, செத்து போன முதல் சம்சாரத்துக்கு சாங்கியம் படினா குடும்பத்துல எந்த குழப்பமும் வராதுன்னு என் மச்சான் வேலு சொன்னான். எல்லா அழகுக்கு தெரியாம ரகசியமா இருக்கணுமேங்கிறதுக்காக யாருக்கும் தெரியாம வீட்டு பக்கத்து தோப்புல சாங்கியத்துக்கான ஏற்பாடுகள் செஞ்சேன். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு உன் முன்னாடி இருக்கிற கண்ணாடியில நீயே பார்த்து தெரிஞ்சுக்க. என்ன வளவலன் பேசிக்கிட்டு போய் வேலைய பாருங்க. அது எங்க முதலாளி, நீ பேசுற போய் உங்க வேலை. முதலாளி வந்தாச்சு, முதலாளி வந்தாச்சு. வெளியூர் போற அவசரத்துலயும் கரெக்ட் டைம் இருப்பாருங்க. வணக்கம் வணக்கம், வாங்க.
இந்த ஆயுத பூஜை விழாவுக்குமா என்ன கூப்பிடணும்? நீங்களே பண்ணிட வேண்டியதானே? நீங்க தான் பூஜை பண்ணணும், எல்லாரும் ஆசைப்படுறாங்க, அதுக்காக எல்லாம் குடும்பத்தோட வந்துருக்காங்க. சரி வாங்க ஆரம்பிக்கலாம். வாங்க ஒரு நிமிஷம். ஹலோ, எங்க இருந்த? ஹாங்காங்ல இருந்தானே? ஓகே ஓகே, நான் ஈவினிங் ஃபிளைட்ல கன்ஃபார்மா வந்துடுறேன். ஓகே, கான்ஃபரன்ஸ் தானே? ஓகே ஓகே, வெல்கம். ஓகே, இந்தாங்க, நான் அர்ஜென்ட்டா கிளம்புறேன். ஆண்டவனோட அனுகிரகம் எல்லாருக்கும் உண்டு, நீங்களே விளக்கேத்துறீங்க. நான் வரட்டுமா? பாய். கொளுத்து சொல்லிட்டு போயிட்டாரு. நிப்பாட்டு நிப்பாட்டு நிப்பாட்டு. ஆச்சி, இவன் மாட்டம்ல கீழ்பாக்கத்துல கொண்டு சேர்த்துட்டு மறுவளை பார்த்தான். அண்ணாமல அண்ணாமல எங்க இருக்க? வெளியில தான் இருக்கேன். சரி, ஆட்டோக்காரன் காசு கொடுத்துட்டு போலாம். நான் கொடுத்தா எப்படி வாங்குவா? மூதேவி பயந்துட மாட்டா? ஓஹோ, பயந்துருவானா? இப்பயே ஒரு மாதிரியா திருத்திருந்தா முடிக்கிறான். இந்த அப்படி போடா. இல்லப்பா, அந்த கேப்ஸ் ஓனர் கோணவாய இருக்கானே, இப்ப என்ன பண்றது? என்ன பண்றதா? அங்க என்ன நடக்குதுன்னு பாரு. இது எப்படி என்ன? இதுக்கு சந்தன குங்குமம் எல்லாம் வச்சு பூஜை வைக்கவா? என்னடா சொல்ற? இது ஆயுதம் இல்லையா? அதான் ஆயுத பூஜைக்கு வைக்கலாம். ஆயுத பூஜை இதுக்கு இல்லடா, நம்ம பரம எதிரி இருக்கானே பசுபதி, அவனுக்கு தான் இன்னைக்கு பூஜை. நீ என்ன பண்ற? இதால ஓங்கி அவன் மண்டையில படங் அவுட். இன்னொருத்தாப்பா வேலை மிச்சம். அப்ப அண்ணாமலை வரதா? செருப்பு பிஞ்சிடும். நீ தானே இந்த விழாவே கலக்கணும். அட பாவி, முதலாளியே அடிச்சு தள்ளிட்டேடா. சாரிப்பா, ஜஸ்ட் மிஸ் பா. ஜஸ்ட் மிஸ்டா? பெஸ்ட் மிஸ். என்னப்பா பண்றது? இரு, நம்ம சேர் எடுத்து வரோம். சேர் எதுக்குப்பா? சேர்ல சாத்தி வச்சா சந்தேகம் சராது. சராதா? சாசான் வந்ததா? வராதுக்கு பதா சராது, வாவு பதா சாவு போட்டேன். இங்கேயும் ஒரு சாவு. நீயே முடிவு பண்ணாதப்பா. ஸ்டாப். ஹலோ, வாங்க 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 வாங்க. என்ன வெயிட்? அம்மா பாத்து சார், என்ன பாக்காதீங்க, ஃபங்க்ஷனை பாருங்க. அப்பா, அவரா பாக்கல, நம்ம திருப்பணமே அதுவா பாக்கு. அது என்ன பாடிப்பா? ஓஹோ, பசுபதி. பசுபதி இல்லப்பா, பாடி. பசுபதி அங்க பாடுறா. அப்பா என்ன ஆட்டாதீங்கப்பா? நான் ஆட்டலடா. தான் ஆடாட்டால் தான் தசை ஆடுகிறா.
பொண்ணாம்பள நீ மாறற, நீ ஆடும்போது நான் ஆடக்கூடாதா? அது சரி, பொம்பளை பிள்ளைய கோரஸ் எல்லாம் கேக்குது. வெந்ததையும் வேகாதையும் எல்லாம் கூட்டு வந்துட்டேன்ல. திருந்தவே இல்லையா? நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? ஆடிக்கிட்டு இருக்க. இதுக்கு பேரட ஆட்டம் இருக்கிற ஓடவில்லை. தன்னால டேபிள் சேர நடு ராத்திரி நகத்துற, காதோரம் தின வந்து கடி தோத்தா கதிக்கிற. சும்மாவா எனக்கு நீய சேவை தினம் செய்கிற, ஆவிக்கு படைச்சதெல்லாம் பாவி நீ திங்கிற. மை டியர் சன் சண்டை எதுக்கு வெள்ள கொடி காட்டுற? பொண்ணே பொண்ணே சின்ன பொண்ணே, சந்தோஷமா வாழ்றமாமே சங்கடத்துல நிக்கிறான. நியாயமா இது? நியாயமா கொஞ்சம் சொல்லமா பாவமா? ஆயிரம் முறை சொன்னாலும் பொய் உண்மையாக மாறிடுமா? அண்ணாமலே அண்ணாமலே சொந்த ஊரு அழகர்மலே. ஏன் போல புதனா நடந்ததெல்லாம் பேர நானும் சொல்லாமலே. அப்பேன் பேச்ச கேட்டா நீ உருப்படுவ சத்தியமா, அதுக்கு துப்பு கேட்டா நீ உதவாடுவ நிச்சயமா. பசுபதியை தவிர பாக்கி எல்லாரையும் அடிக்கிற நீ? ஓ, இவங்க எல்லாம் ஃபங்க்ஷனுக்கு வந்த விஐபிஸா? வெரி குட், வெரி குட். மிஸ் ஆயிடுச்சு. கடைசில இல்ல, முதல்ல இருந்தே மிஸ் ஆயிடுச்சு. போடா. செத்தவங்க மறுபடியும் ஆவியா வருவாங்கங்கறதே என்னால நம்ப முடியல. அப்புறம் இது மட்டும் எப்படி நம்ப முடியும்? அது மட்டும் இல்ல, எங்க அப்பா சொன்னதாக சொல்லி நீங்க நேமாத்த பாக்குறீங்கன்னு நான் சொல்றேன். உங்களால அதை மறக்க முடியுமா? நாங்க மரியாதை வரும் மதிப்பு வரும். தயவு செஞ்சு இதெல்லாம் விட்டுட்டு வேற புழப்பு இருந்தா பாருங்க, போங்க. அண்ணாமலை, அவன் சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு தலப்பா செய்யுது. நீ அவனை எப்படி சமாதானப்படுத்த போறன்னு தெரியலையே. அவளேப்பா, சாவரத்துக்கு முன்னாடி நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் பிராயச்சித்தம் தேடுறோம் நினைக்கிறேன். இந்த ஊரு உலகம் இதெல்லாம் என்ன தப்பா நினைச்சாலும் என் மகனுக்கு நான் உண்மையா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். சரிப்பா, அதுக்கு என்ன வழி இருக்கு? அதுக்கு நீ கொஞ்சம் ஒத்துழைக்கணும். நானா? ஆமா, உன்ன மாதிரி ஒரு மீடியத்தினாலதான் முடியும். உன் ஆத்மாவை கொஞ்சம் விலக்கி வச்சுட்டு உன் உடம்புக்குள்ள நான் நுழையறதுக்கு நீ அனுமதி கொடுத்தா உன் மூலமா என் மகனுக்கு நான் யாருங்கிறத நிரூபிக்க முடியும். சத்தியமா எனக்கு நம்பிக்கை இருக்கு. அண்ணாமலை, என் மூலியமா உன் மகனுக்கு உனக்கு இருக்க கசப்பு நீங்க, அதுல நீங்க ரெண்டு பேரும் நிம்மதியா இருப்பீங்கன்ற நம்பிக்கை உனக்கு இதா? தாராளமா நீ உடம்புல பூந்துக்கலாம், எனக்கு எந்த விதமான ஆட்சியமும் இல்லை. முட்டை அடிச்சுட்டேன்னு வருத்தப்படுறேன். எதுக்காக முட்டை அடிச்சேன்?
ஊர் பொதுமக்களோட நல்ல காரியங்களுக்காக தான் அவருக்கு மொட்டை அடிச்சேன். இதுக்கு அந்த ஊரே சேர்ந்த என் பையனை வாழ்த்த மாட்டாங்களா? அது மூலமா என் பையன் நீண்ட நெடுகாலம் நிடூழி வாழ மாட்டானாங்கிற ஒரு தகப்பனுக்கு இருக்கிற நப்பாசுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எதுக்காக? உன்னை பாதுகாக்கிறதுக்கு கொடுத்த வேணமேங்கிறதுக்காகத்தான். முத ராத்திரி அன்னைக்கு அவகிட்ட சத்தியம் கூட வாங்கினேன். உன்னை மீறி ஒரு வாரிசு நம்ம குடும்பத்துக்கு வரக்கூடாதுன்னு தான். ஆனா அவ அதை மீறிட்ட. அதுக்கப்புறம் உங்க மாமா இறந்து போன உங்க அம்மாவுக்கு சாங்கியம் பண்ண சொல்ல நான் அதை பண்ண. அப்புறம் நடந்ததெல்லாம் உனக்கே தெரியும். இப்ப நான் சொல்ல வர்றது என்னன்னா, என்ன நீதான் கொலை பண்ணதாக சொல்லி உன் மேல ஒரு கொலைப்பழி இருக்கு. நான் எப்படி செத்தேன்னு எனக்கே தெரியாம இருக்கிறப்போ உன் மேல இருக்கிற கொலைப்பழி என்னால தாய்க்க முடியல. அதை தொடக்கணும். அது ஆவியா இருக்கிற என்னால முடியாது, உயிரோடு இருக்கிற ஒன்னாலதான் முடியும். அதுக்கு என்ன பண்ணணும் கேப்ப? 22 வருஷமா உனக்கு சேர வேண்டிய சொத்தை ஆண்டு அனுபவிச்சுட்டு இருக்காங்களே, அவங்க நிம்மதியை நீ கெடுக்கணும். எப்படின்னு தானே கேட்கிறேன், அவங்க மேல ஒரு கேஸ் போடணும். அந்த சொத்துக்கு எல்லாம் உண்மையான வாரிசு நீதாங்கிறது ஊரு உலகத்துக்கு எல்லாம் தெரியணும். நிம்மதியா இருக்கிற வீட்டுல பூகம்பம் ஏற்பட்டா எப்படி பரபரப்பாகுமோ அப்படி ஒரு சூழ்நிலை அங்க உருவாக்கணும். அது மாதிரி அவங்கள குழப்பினா தான் என் சாவுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் எல்லாம் தெரிய வரும். நான் போக வேண்டிய காலகட்டம் எனக்கு நெருங்கிக்கிட்டே இருக்கு. அதுக்கு முன்னாடி எனக்கு செய்ய வேண்டிய கர்ம காரியங்கள் செய்வியா? ஒரு பொம்பளை மடிப்பிச்சு எந்தன அது நியாயம். ஆனா ஆம்பளை நான் அப்ப மகன்கிட்டே மடிப்பிச்சு கேட்கிறேன். நீ எங்க இங்க வந்த? நான் வந்தது இருக்கட்டும், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கற? பேசிக்கிட்டு இருக்க. யாரு கிட்ட? இந்த இவர்ட்ட. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? என்ன சொன்ன? 37B பஸ் பிடிச்சு கீழ்பாக்கம் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக சொன்னா இல்லையா? ஆமா. அப்ப ஏன் போகல? அங்க போனவங்க சேர்த்துக்கிறவங்களா கவிங்க? எங்கோட வர சேர்த்து விட வர தேவையில்லாம இந்த பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. நீங்க எது? நான் உங்ககிட்ட பிரச்சனை பண்றேனா? பின்ன ஏண்டா? உன் நல்ல ஸ்டாஃப கூட்டிக்கிட்டு வந்து அப்ப நான் காட்டுறேன், ஆட்டு குட்டியை காட்டுறேன், நீ கரெக்டா பண்ணிவிட்டு நான் பிரச்சனை பண்ண சொல்றேன். நீ உன் பிரச்சனைக்கு வரலப்பா. ஓ, என் பிரச்சனைக்கு நீ வருவியா? வந்து வர பாப்போம். ஐயோ, ஒரு பேச்சுக்கு சொல்லுடா ஐயா. பேச்சுக்கு நீ சொல்லுவே? நீ அட சும்மா சும்மா சொல்லி பாடுறா. தெரியாம சொல்லிட்டேன். தெரிஞ்ச சொல்ல. இங்க பாரு, எவ்வளவு பேசுற மாதிரி என்கிட்ட பேசி வம்புறதுக்கு இருக்க. சொல்லிட்டேன் நானு. ஆட்டுறத நிப்பாட்டு. இறக்கு. இறக்கலன்னா இறக்கடா வெண்ண. அப்படி மரியாதையா பேசுறா? இங்க பாரு, this is the last warning. இனிமே ஏதாவது பிரச்சனை பண்ணேன்னு வெச்சுக்கோ, நாடியில தாடி இருக்காது. பசுமதி பா. ஆ, பேயோ பித்தலாட்டுமோ, இந்த ஆவடி எப்ப காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு இதெல்லாம் சொல்ற மாதிரி எனக்கு தெரியல. இருக்காதுங்கறத விட ஏன் இதெல்லாம் இருக்க கூடாதுன்னு நினைச்சு பாருங்களேன். சொல்லுங்க, இப்ப உங்களுக்கு லேசா நம்பிக்கை வந்துருச்சுல? இல்ல, எங்க அப்பாவை பத்தி உனக்கு அவ்வளவு என்ன சொல்ல போறீங்க? இருக்கிற காலத்துல எல்லாம் உங்களை கொடுமைப்படுத்தினாலும் தானே திருப்பி திருப்பி இதையே சொல்லிட்டு இருக்காதீங்க. பெரியவரா இருக்கிறவரு அவரே தம் பிள்ளைக்கு துரோகம் செய்வார்னு என்னால் நம்ப முடியல. உங்க அப்பாவை இப்பவும் இப்படி அலைய விடுறது தப்பு பசுபதி. அவருக்கான கர்ம காரியங்களை நீங்க தான் செஞ்சாகணும். ஆவடி அப்பன் கூட அவர் இருக்காருன்னு சொல்றீங்கல்ல, அந்த ஆவடி அப்பனையும் கூட்டிக்கிட்டு நான் சொல்ல இடத்துக்கு போங்க. Yeah.
மரிச்சவர் ஜெனிக்கும், ஜெனிச்சவர் வீண்டும் மரிக்கும். இதான் உலக நீதி. உங்க அப்பாவுக்கும் அப்படித்தான். அவருடைய ஆத்மாவு இப்பொழுதும் சுத்திக் கொண்டிருக்கு. புரியலையா? மனுஷங்களுக்கு இருக்கிற கோபம், தாபம், ஆசை, ஆக்ரோஷம் எல்லாம் அவ இறந்த பிறகு அந்த ஆவிகளுக்கும் இருக்கும். இந்த குணங்கள் எல்லாம் விட்டொழிச்சாதான் அந்த ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கும். மறுபடியும் அதே ஆத்மா பிறவி எடுக்கும்போ புது அவதாரமா பிறக்கும். ஆத்ம சாந்திக்காகத்தான் இறந்தவர்களுக்கு நாம் காரியமும் சடங்கும் செய்கிறது. அவங்க ஆத்மாவை குளிர்விக்கத்தான் எள்ளும் தண்ணியும் இறக்கிறது. பிறவி எடுத்த ஒவ்வொருத்தருமே பெத்தவங்களுக்கு செய்கிற முக்கியமான கடமை இது. ஆனா நீங்க உங்க கடமை செய்ய தவறிட்டீங்க. அதுக்கு நான் இப்படி காரணமா இருக்க முடியும்? அதெல்லாம் தெரிஞ்சுக்க கூடிய வயசு கூட எனக்கு அன்னைக்கு ஆகலையே. பெரியவங்களா இருந்து யாரும் சொல்லியிருக்கணும், ஆனா அப்படி யாரும் இந்த விஷயத்தை சொல்லலையே சாமி. அது மட்டும் இல்ல, எங்க அப்பாவை நான் தான் கொன்னதாக சொல்லி ஊரே என்ன துரத்துச்சு. அப்போ அந்த வயசுல ஓடி வரத தவிர வேற எந்த வழி எனக்கு தெரியல. சாமி, நாங்க கேட்க வந்த விஷயம் முக்கியமான ஒன்று இருக்கு. அண்ணாமலை இப்படி செத்தாருன்னு அவருக்கே தெரியல. அவரை யார் கொன்றிருப்பான்னு கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொல்ல முடியுமா? ஒரு உருவம் மட்டும் தெரியுது, ஆனா தெளிவா தெரியல. ஆஜான பகவான் அந்த உருவம் உதச்சுதான் உங்க அப்பா நெருப்பில் விழுந்து சத்தாரு. அப்படின்னா அது யாரா இருக்கும் பசுபதி? எனக்கு தெரியல. முயற்சி பண்ணி பாருங்க, உங்களால தான் அது ஆறுன்னு கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு முன்னாடி இருந்து போன உங்க அப்பா அண்ணாமலைக்கு நீங்க திவச காரியங்கள் பண்ணணும். அதுக்கான நாள் நெருங்கிக்கிட்டே இருக்கு. வர்ற வளர்பிறை ஏகாதசி தேதி சுக்லபட்சத்துக்குள்ள முடிக்கணும். இருந்தவங்களை மனசில் நினைச்சிட்டு அவங்கள மாதிரியே உருவத்தை செய்து யாக குண்டத்துக்கு பக்கத்தில் வச்சு கர்மகாரிகள் செய்யணும். சந்தனத்தை அந்த உருவத்துக்கு பூசி ஞான் சொல்லி கொடுக்கிற மந்திரங்களை எல்லாம் சொல்லி எள்ளும் தண்ணியும் இறைக்கணும். அப்பதான் நிம்மதி இல்லாம அலைகிறவங்க அப்பாவோட ஆத்மா சாந்தி அடையும். இதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒண்ணு, சாங்கியம் நடக்கிற இடத்துக்கு ஏதாவது எதிரிகளோ தீய சக்திகளோ வரக்கூடாது. அவங்களால நீங்க செஞ்சு வச்சிருக்கிற பொம்மைக்கு ஆபத்து வரலாம். அதை கலைக்கு அவங்க போராடுவாங்க, நீங்க அதை தடுத்தே தீரணும். இதெல்லாம் எங்க செய்யலாம், எப்படி செய்யலான்னு நீங்க கேட்கலாம். எந்த இடத்தில் அவர் உயிர் போயதோ அதே இடத்தில் பண்ணணும். காலம் ரொம்ப கம்மியா இருக்கு, அதனால அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் உடனே பண்ணுங்க. தைரியமா போங்க, பகவதி அம்மா உங்களுக்கு பக்க துணையா இருப்பா. ஆம்புக்கு வேற வேலையே கிடையாது, இதெல்லாம் இங்க கொண்டாந்து மாட்டேன். ஐயோ, அதையே தூக்கி போட்டேன். ஐயோ, எதுக்குடா திஷ்டி பரிகாரம் மாதிரி? அது திஷ்டி பரிகாரம் இல்ல, ஆவி பரிகாரம். அதையே தூக்கி போட்டேன். எங்க அங்கதான் எங்கேயே போட்ட தேடி எடு. வர வர குமுதத்தோட தருவா, வாங்கி வா. சாமி, நான் உள்ளால போறதுக்கு நல்ல வழி பண்ணு. அங்கீர்கனி, ஆத்துக்காரர் உயிரோட இருக்கும் போதே எங்களை பல பேர் மதிக்க மாட்டேங்கிறா. ஆனா நீயோ செத்து போன ஆம்படியான மனசுல நினைச்சிட்டு நாங்களா சுமங்கலியா இருக்கணும்ங்கிறதுக்காக இப்படி பூஜை புனஸ்காரம் பண்ணிட்டு இருக்கியே, நோக்கி எவ்வளவு பெரிய மனசடி. பெரிய மனசா? அடி தாவி, ஒரு துண்டு ஜாக்கெட் பிட்டுக்காக எவ்வளவு பெரிய பொய்யே சொல்ற. இத பாருங்க, ஆத்துல எல்லாருக்கும் சாப்பாடு ஏற்பாடு பண்ணிருக்கேன், இருந்து சாப்பிட்டுட்டு தான் போனோம். அம்மா, என்னமா? ஒரு சந்தோஷமான விஷயம், பசுபதியோட பூர்வீக சொத்து ஊர்ல இருக்கோ இல்லையோ அதை கேப்சர் பண்றதுக்கு கேஸ் போட முடிவு பண்ணிருக்காங்க. அந்த கேஸ் நான் தான் எடுக்க போறேன். அப்படியா? நல்லா யோசிச்சு தானே இந்த முடிவு எடுத்திருக்கீங்க. ஏன்னா நீங்க கேஸ் போட சொல்றது அழகுநாச்சியார் பேர்ல. யார் அவங்க? 1000 ஏக்கர் நிலத்தை 5000 ஏக்கர் ஆக்கி 4 போக நஞ்ச பஞ்சியோட யானை கட்டி போராடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க பேர்ல கேஸ் போட சொல்றீங்க, பாத்துக்குங்க. இது பாருங்க சார், சந்தேகம் சாட்சிக்கு இருக்கலாம், வாதாடுற வக்கீலுக்கு இருக்க கூடாது. நல்லா சொன்னமா. இந்த பாருங்க வக்கீல் சார், கேஸ் கொடுத்தது நாங்க, பீஸ் கொடுக்க போறது நாங்க, வாதாட போறது மட்டும்தான் நீங்க. அது எங்களுக்காக, நாச்சியம்மாவுக்காக இல்ல. இத மனசுல வச்சுக்கிட்டு வாதாடுங்க. ஆனது ஆகட்டும், குட்டியை குழப்பினாதான் மீன் பிடிக்க முடியும். நீங்க நோட்டீஸ் அனுப்புங்க, ஆக வேண்டியதை நாங்க பாத்துக்கிறோம். ஒத்த பாலத்தை சார்ந்த அழகு நாச்சியாராகிய தங்கள் மீது அதே ஊரை சார்ந்த மிராசுதார், வள்ளல், அமரர் அண்ணாமலையின் ஒரே வாரிசான பசுபதி என்கிற எனது கட்சிக்காரரின் உரிமைக்கு உட்பட்ட அனைத்து சொத்துக்களையும் அவரது அனுமதியின்றி அத்துமீறி ஆக்கிரமித்து அனுபவித்து வருகிறீர்கள். அவருக்கு சொந்தமான சொத்துக்களை சட்டபூர்வமாக சமர்ப்பிக்கும் பொருட்டும் நோட்டீஸ் கண்டும் சட்டத்திற்கு புறம்பாக செயல்பட்டால் உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், நோட்டீஸ் கண்ட 15 நாட்களுக்குள் தங்கள் பதிலை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் இதன் மூலம் தெரிவிக்கப்படுகிறது. நோட்டீஸ்ல இருக்கிற தகவல் அவ்வளவுதான் தங்கச்சி.
அதெல்லாம் பெருசா எடுத்துக்கிற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. ஓடி போனவன் தான் உயிரோட இருக்கேங்கிறத இந்த நோட்டீஸ் அனுப்பி நமக்கு ஞாபகப்படுத்திருக்கான். அவன் தான் நமக்கு முக்கியமே தவிர இந்த நோட்டீஸ் இல்ல தங்கச்சி. அவனுக்கு எதுக்கு நம்ம பதில் அனுப்பணும்? கூட கிழிச்சு போட்டுறேன். இந்த சொத்து பத்தெல்லாம் யாருக்கு வேணும்? எல்லாத்தையும் அவனே எடுத்துக்கிட்டான். ஆனா அதுக்கு முன்னாடி அவனை நான் பழி வாங்கணும். நீங்க எல்லாத்தையும் மறந்திருக்கலாம், என்னால இன்னும் அதை மறக்க முடியல. அவனை என் வயிற்று சுமந்த பிள்ளையா தான் நினைச்சேன். தாய்க்கு தாயா நீ அவனை பார்த்துக்கணும்னு அவர் சொன்னாரு. ஆனா அவனே என் தாலியை பறிச்சிட்டான். அதை எப்படி என்னால மறக்க முடியும், மன்னிக்க முடியும்? பழசெல்லாம் எதுக்கு தங்கச்சி? நினைக்க நினைக்க வேதனை தான் மிஞ்சும். இந்த கட்ட உசுரோட இருக்கிற வரைக்கும் அந்த நினைப்பு அழியாது. பெத்த தகப்பன்னு கூட பார்க்காம அவர் நெருப்புல தள்ளிட்டு ஓடனானே, அவர் கத்துனதும் கதர்னதும் இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே நிக்குது. இப்படிப்பட்டவனுக்கா என்கிட்ட அப்படி ஒரு சத்தியம் பண்ண சொன்னீங்க? நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். என் பிள்ளைகளை தவிர இந்த குடும்பத்துக்கு இன்னொரு வாரிசு வரக்கூடாது. அவங்களோட எதிர்காலத்துக்காகத்தான் நான் உங்கள்கிட்ட இப்படி ஒரு சத்தியம் கேட்கிறேன். அப்போ என் எதிர்காலம்? உன் எதிர்காலத்துக்கு நான் இருக்கேன். இனிமே எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் நீ மட்டும்தான். சத்தியம் விடக்கூட. நீங்களும் காப்பாத்தல, என்னையும் காப்பாத்த விடல. Thank you.
இந்த ஐயா ஒண்ணும் பயப்படுற மாதிரி இல்ல, எல்லாம் நல்ல விஷயம் தான். அம்மா முழுகாம இருக்காங்க. அவ சொன்னது உண்மையா கேக்குறேன்ல சொல்லு. உன் மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன், எல்லாத்தையும் பொய்யாக்கிட்டே. உனக்கு நல்லா தெரியும் என் குழந்தைகளுக்காகத்தான் அந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன்னு. அவங்களை தவிர வேற வாரிசு இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுங்கிறது உனக்கு தெரியும். அன்னைக்கு நான் கேட்டதுக்கு சரின்னு தானே சொன்னேன், சத்தியம் கூட பண்ணி கொடுத்தியே. அந்த சத்தியம் இல்ல பெங்க போச்சு. உன் மனசுல எவ்வளவு அழுத்தம் இருந்திருந்தா இவ்வளவு நாள் எங்கிட்டே மூடி மறைச்சிருப்பேன். எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. அதுதான் தாலி கட்டிட்டியே, இனிமே இந்த சத்தியத்தை பத்தி எவன் கேட்டா எனக்கு என்ன நினைச்சிட்டல்ல. உனக்கு ஒரு வாரிசு பிறந்து நாளைக்கு எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஏன் பையனை தெருவில் நிக்க வச்சுட்டு உன் வாரிசை இவ்வளவு சொத்துக்கு உரிமையாக்கிட்ட நினைச்சாயில்ல. முதல்ல என்ன சொல்லலாம், எனக்கு சமமான இடத்துல பொண்ணு எடுத்திருந்தா என்னோட அனுபவம் தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை கஞ்சிக்கு வக்கீல் அந்த பிச்சைக்காரன் நாயினி உனக்கு இப்படி தராத இருந்தேன். பேச முடியுங்கிறதுக்காக என்ன வேணும்னாலும் பேசலாம்னு நினைக்காதீங்க. பொதுவான சத்தியங்கிறது வேற, அது ஒருத்தர் சம்பந்தப்பட்டது காப்பாத்திடலாம். ஆனா நீங்க வாங்கின சத்தியம் எனக்கு மட்டும் இல்ல உங்களுக்கும் சேரும். அது காப்பாத்த வேண்டியது நான் மட்டும் இல்ல நீங்களும் தான். நீங்க அதை காப்பாத்துறீங்களா? என்ன சொன்னீங்க? உங்க புள்ளைய நடுத்தருல நிக்க வச்சுட்டு என் வாரிசுக்கு உரிமை கொண்டாடுவேன்னா அந்த எண்ணம் இது வரைக்கும் எனக்கு இல்ல. ஆனா இப்ப நீங்க சொன்னீங்களே அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுது. நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டது உங்க பிள்ளைங்களுக்காக மட்டும் இல்ல, உங்க ஆசைகளை தீர்த்துக்கிறதுக்காக ஒரு பொம்பளை தேவைப்பட்டுச்சு. அதுக்கு பொண்டாட்டிங்கிற பேர்ல என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. வார்த்தைக்கு வார்த்தை சத்தியம் சத்தியம் சொல்றீங்களே, அது மீறினது நான் மட்டும் இல்ல நீங்களும் தான். அவர் பிள்ளைங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக என் வயிற்று வளர்ந்த கருவை கூட அழிச்சு யார் மேல அவர் உயிரையே வச்சிருந்தாரோ அவனே அவருடைய உயிரை எடுத்துட்டான். எத்தனை நாள் ஆனாலும் சரி அவனை பழி வாங்கணும். அதுக்கப்புறம் தான் அவர் இறந்த இடத்துக்கு போய் இந்த பூவையும் பொட்டியும் தூக்கி எறியணும்னு வைராக்கியத்தோட இருந்தேன். நான் நினைச்சது 22 வருஷம் கழிச்சு நடக்க போகுது. இனி அவனை விட மாட்டேன். அப்படின்னா பட்டணத்துக்கு போக எல்லா ஏற்பாடும் பண்ணுங்க. இந்த வயசுல உன் பொண்டாட்டி நச்சு இருக்காப்பா, செத்தாலும் உனக்கு சென்டிமெண்ட் போகாத. இருபத்தி ரெண்டு வருஷம் என் புருஷனை கொண்ட உன்ன பழி வாங்காம விடமாட்டேன். அதே 22 வருஷம் எங்க அப்பாவை கொண்டது யாருன்னு கண்டுபிடிக்காம நானும் விடமாட்டேன். அந்த பொண்ணு உன் தங்கச்சி தானே? அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறியா? சின்ன வயசுல பார்த்தது தானே. என்னங்கடா அது? அண்ணாமலை கூப்பிட்டீங்களா? ஓ நீ வக்கீல் அண்ணாமலையா? நான் கூப்பிட்டத ஆவி அண்ணாமலையா? கொஞ்சம் மாறு. ஆமா கம்மிட்டியா? ஓடு 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 அண்ணாமலை. ஏ அண்ணாமலை, அண்ணா என்ன சத்தத்தையே காணா? போயிட்டானா? என்னை தனியா புலம்ப விட்டு போயிட்டானா? டேய் அண்ணாமலை, இதுக்கு தாண்டா நான் உங்க கூட எல்லாம் வர்றதே இல்ல. ஏய் கீழே போடு. எத சட்டையத்தா? ஏங்க போலீஸ்,
கோர்ட் வாசல்ல நின்னு இப்படி கத்த விட்டு இருக்கீங்க, போறவரை நான் கடிச்சு விட்டா என்ன பண்றது? இந்த பைத்தியத்தை அள்ளி போட்டு போங்க. பைத்தியமா? கன்ஃபார்மே பண்ணிட்டாயா? ஐயோ, வாங்க 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 வாங்க. என்ன, உங்க வீட்டுல இருந்து உங்களே வரவேற்கன்னு பாக்குறீங்களா? I am Vichu, son of Sambu Ayer. ஓ தங்கச்சி, பட்டணத்துல நாம தங்கறதுக்கு ஒரு பெரிய வீடு வேணும்னு வக்கீல்கிட்ட கேட்டிருந்தேன். இவர் மூலமா அது ஏற்பாடு பண்ணிருக்காரு போல இருக்கு. வாங்க. உங்க மேல கேஸ் போட்டிருக்கானே பசுபதி, அவன் ஒரு பொண்ணை காதலிக்கிறான். அவ வேற யாரும் இல்ல, நான் கெட்டிக்க வேண்டிய பொண்ணு. நான் கெட்டிக்க வேண்டிய பொண்ணு அவன் காதலிக்கிறதுனால அவன் எனக்கு எதிரி. உங்க மேல கேஸ் போட்டதுனால அவன் உங்களுக்கு எதிரி. எதிரிக்கு எதிரி நண்பன் இல்லையா? அதனாலதான் எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டணி வச்சுக்கலாம்னு வர போலாம் தங்கச்சி. சொல்லிக்கிட்டு இருக்க ஃபீலிங் இல்லாம போறாங்க. வர வர குருவிங்க தொல்ல தாங்க முடியல. செல்லதுர அம்மா, பாப்பாக்கு சாப்பாடு கொடுத்து தூங்க வைங்க. சரிம்மா. புது இடம், பத்திரமா பாத்துக்கங்க. சரிம்மா. வாமா சார். சார், கோர்ட் கேஸ் என்ன சார் ஆச்சு? இப்பதான் மோத விட்டுருக்கேன். மோத விட்டுருக்கீங்களா? ஆமா, புலியும் ஆடும் போதுனா ஆட்டுக்கு நட்டோம், புலியும் காண்டா மிருகம் போதுனா புலிக்கு நட்டோம், புலியும் புலியும் போதுனா. நிறைய டிஸ்கவரி சேனல் பாப்பிங் போல இருக்கே. அது இல்லப்பா, புலியும் புலியும் போதுனா ரெண்டுத்துக்கு தான் நஷ்டம். கரெக்ட். கற்பூர மாதிரி கப்புன்னு பிடிச்சிட்ட. புலியை விடுங்க சார், கூட ஒரு துண்டு பிட்டு எலி இருக்கே, அதை என்ன பண்ண போறீங்க? எலியா? ஆமா சார், இந்த ஆவோட எப்படி ஒருத்தர் இருக்கிறான், அவன் தான் சார் இந்த ஆவிட்ல பேசுவானே. அவன் தான் சார் பசுபதிக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குறான். பசுபதிக்கு எல்லாமே அவன் தான் சார். ஆவோட எப்ப? அவன் எங்க இருக்கான்? அட்ரஸ் நான் கொடுக்குறேன், ஆக வேண்டிய நீங்க பாத்துங்க சார். இன்னைக்கு அவனை பார்த்துட்டங்க. ஒரு வருஷம், ரெண்டு வருஷம் இல்ல, 22 வருஷமா என் நெஞ்சுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நெருப்பு. உங்களை நெருப்புல தள்ளிட்ட, ஊரை விட்டு ஓடி போனானே பசுபதி, அவனை நீங்க மறந்திருக்கலாம், ஆனா நான் மறக்கல. இல்ல இல்ல அழகே, என் மகன் என்ன நெருப்புல தள்ளிவிடல. இல்ல, ஊரே ஒண்ணு சேர்ந்து கொலகாரன் கொலகாரன் அவனை விரட்டின சத்தம் இன்னும் என் காதுல கேட்டுக்கிட்டுதான் இருக்கு. அவனை விட மாட்டேன். நான் அனுபவிச்ச வேதனை அவனும் அனுபவிக்கணும். அனுபவிக்க வைக்கிறேன். நினைக்கிறேன் போட்டுக்கோ.
துப்ப கூடாது, பாவம் முழுகிடு. உப்பு கறிக்குதா? பரவாயில்ல, மந்திரத்தை சொல்லு. எனக்கு மந்திரம் தெரியாதுப்பா. எனக்கு மட்டும் தெரியுமா என்ன? இந்த பாருடா, அந்த வெடிமுத்துக்கு மந்திரம் ஒண்ணுதான் குறைச்சலா? அவ யோகியத்துக்கு மந்திரம் என்ன வேண்டி கிடக்கு? நாம என்ன அவன சொர்க்கத்துக்கு அனுப்ப போறோம்? இந்த பாருடா, முதல்ல கொஞ்சம் முணுமுணுத்துட்டு கடைசியில சமர்ப்பயாமி அப்படின்னு சுருக்கமா சொல்லிது. ரொம்ப சுருக்கிட்ட. நாம பீச்சில் இருக்கோங்கிறதுக்காக மியாமி மெரினா இதெல்லாம் சொல்லக்கூடாது. சமர்ப்பயாமின்னு சொல்லு. வானதி, நீங்க வருவேன் நான் எதிர்பார்க்கவே பாத்துரா. இல்ல, என்ன ஏண்டா பாக்குற ஆரம்பி? அத்த, நேத்ராத்திர உங்க ஆத்துக்காரர். என்னப்பா, சொண்டையில ஏதாவது சிக்கி கிடுத்தாப்பா? இல்லப்பா. அப்புறம் ஏன் மெதுவா பேசுற? சும்மா இருப்பா, சென்டிமீட்டர் கட்டி பேசுறா. முதல்ல இருந்து வா, அத்தையில இருந்து. அத்தை, நேற்று ராத்திரி உங்க ஆத்துக்காரர் என் கனவுல வந்து. இது எவ்வளவு அழகா இருக்கு. இது கனவுல வந்ததா? இந்த மாதிரி வாயை திறந்து பேசுறது பாரு. அத்தை கண்களை கிட்ட பாரு. அத்தை, உங்க ஆத்துக்காரர் கனவுல வந்து எனக்கு ஆண் வாரிசு இல்லாதனால கோவிந்தா கொல்லி போட்டு அப்படி அமிச்சிட்டாங்க. அதனாலதான் ஆவி ஆலையிறேன். நீ யாவது என்ன திதி பண்ணுவான்னு கேட்டுக்கிட்டாரு. அதனாலதான் அவர் திதி பண்ணிட்டு வராத்தே. ஆத்துக்காரருக்கு திதி கொடுத்ததுனால அவருக்கு நீ மகன் ஆயிட்ட, நான் உனக்கு தாய் ஆயிட்டேன். அண்ணா, அண்ணனா, நான் உனக்கு தங்கச்சி ஆயிட்டேன். தங்கச்சியா? அடியா, என்னது என்னது? இவ எதுக்கு இங்க உட்கார்ந்திருக்கான்? யார சொல்ற? அந்த வெள்ள சட்டை போட்டு அங்க உட்கார்ந்திருக்கானே மச்சான். அந்த கரிச்சாமண்ட அண்ணாமலை, அன்னைக்கு நான் அம்புதிரி வீட்டுக்கு போயிருந்தப்ப ஒரு ஓங்கு தாங்காலமே உன்னை நெருப்புல பிடிச்சு தள்ளதாக சொன்னாரே, அது இவனா இருக்குமோ? எனக்கு இப்படி தெரியும், நீ தானே விசாரிக்கணும். வீட்டுக்குள்ள பசுபதி இருக்கான், அவனை வச்சுக்கிட்டு விசாரித்தா ரொம்ப சிக்கலாய் போவோம். அவனை ஒளிச்சு வச்சுட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் இங்கே இரு. பசுபதி, பசுபதி, சட்டுப்பட்டு உள்ள போய் ஒளிஞ்சுக்க. ஒளிஞ்சுக்கிறதா? அதுக்கெல்லாம் டைம் இல்ல. எனக்கு ஒரு முக்கியமான விஷயம். அதெல்லாம் அப்புறம் பேசிக்கிறப்பா. சொன்னா கேளு. நான் என்ன சொல்ல வரேன்? போப்பா, சொன்னா கேளுப்பா. விவரம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. மிஸ்டர் வேலு, நீங்க உள்ள போலாம். உட்காருங்க. ஒரு ஆவி கூட பேசுறதுக்கு அமௌண்ட் 1500 ரூபா தெரியும்ல? வாங்கிட்டாங்க. லைட் எரியாது, சுவிட்ச் போடுறவன் வரல. ஊதேடி கைய வச்சு ரியாக்ஷன் கூட சுவிட்ச நானே போடுறேன். உங்கிட்ட சொல்லிட்டாங்களா? யாரு கூட பேசணும்? அண்ணாமலை கூட தானே பேசணும் கேளு. அண்ணாமலை கூட தானே பேசணும். அது உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும். அண்ணாமலை சாஸ்திரம் சடங்கெல்லாம் செய்ய சொன்னது நீ தானே? ஆமா. அங்கதானே அண்ணாமலை செத்தாரு? ஆமா. எப்படி செத்தாரு? அவரோட மகனே அவரை நெருப்புல பிடிச்சு தள்ளிட்டான். அப்ப நீ பக்கத்துலதானே இருந்த? காப்பாத்த வேண்டியதானே? நான் பக்கத்துல இல்ல, சத்தம் கேட்டுதான் ஓடி வந்தேன். அப்ப அந்த 8 வயசு பையதான் தள்ளாங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஊர்க்காரங்க அவன் தான் கொலைக்காரன் சொல்லி துரத்துனாங்க. ரகசியமா செஞ்ச சடங்குக்கு ஊர்க்காரங்க எல்லாம் எப்படி வந்தாங்கன்னு கேளு. சடங்குக்கு ரகசியமா ஏற்பாடு பண்ண நீ தானே? ஆமா. அப்புறம் எப்படி ஊர்க்காரங்க வந்தாங்க? அது யாரோ சொல்லி. அதுக்கு இவன் தான் ஏற்பாடு பண்ணிருப்பான். ஊர்க்காரங்களை வர சொன்ன நீ தானே? இல்ல இல்ல, நீ தான். இல்ல, பகர காயா கையில போட்டுக்கிட்டு அண்ணாமலையை கொலை பண்ணது நீ தானே? ஐயோ இல்ல, எனக்கு உனக்கு தெரியாது. நீ தான் கொலை பண்ணிருக்க. நல்லா கேளுப்பா, கேட்டுக்கிட்டு சும்மா இரு. நீ தப்பவே முடியாது. உன் விஷயம் பூரா வெளிய அம்பலம் ஆயி போச்சு. உண்மையை ஒத்துக்கிறியா இல்லையா? என்ன என்கிட்ட போய் சொல்றியாடா? என்னைய பிளாக்மெயில் பண்றியா? நான் யாருன்னு உனக்கு தெரியாது. வச்சுக்கிறேன்டா, உன்ன விட மாட்டேன், விட மாட்டேன்டா. அண்ணாமலை என்னையா போய் சொல்றீங்க? விட மாட்டேங்கிறான், பயமா இருக்கா? பயப்படாத,
ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? தப்பு பண்ணாதவன் எதுக்கு தடுமாறணும்? நான் ஒண்ணு பண்றேன், நான் அவனை ஃபாலோ பண்றேன், நீ பசுபதியை பாத்துக்க. சரி. மாயமா மந்திரமா என்னைக்கோ நடந்த விஷயம், அதுவும் அவனுக்கு சம்பந்தமே இல்லாத அந்த கிராமத்துல எப்படி அவனால சொல்ல முடிஞ்சது? யாரையா சொல்றீங்க? கோர்ட்ல பசுபதியோட ஒரு ஒட்டுத்தாடிக்காரனை பார்த்தேன். இதுக்கு முன்னால அவனையும் நான் பார்த்ததில்ல, என்னையும் அவன் பார்த்ததில்ல. யூகிச்சு சொல்றானா இல்ல உண்மைய சொல்றானான்னு தெரியல. அவன் சொன்னது மட்டும் போலீஸுக்கோ மற்றவங்களுக்கோ தெரிஞ்சா என் நிலைமை? அப்படி என்னதாங்கயா சொன்னான்? 22 வருஷத்துக்கு முன்னாடி கிராமத்துல அண்ணாமலை சாங்கியம் பண்ணானே, அதை நேர்ல நின்னு பார்த்தவன் மாதிரி சொல்றான். சொன்ன சொல்லிட்டு போறாருங்க, அவர் மகன் தள்ளிவிட்டு தவறி விழுந்தாலும் செத்தாரு. மகனால இல்லடா, என் தங்கச்சிய கட்டி கொடுத்ததுனால அண்ணாமலைக்கு நான் மாப்பிள்ளைன்னு ஊருக்காரங்க தான் சொன்னாங்களே தவிர அண்ணாமலை அப்படி நினைக்கவே இல்லை. அதை விட கேவலமா அந்த வீட்டுல சம்பளம் இல்லாத வேலைக்காரனா தான் வச்சிருந்தான். ஊருக்காரங்க மாதிரி நானும் கைகட்டி நின்றுதான் பேசணும். வார்த்தைக்கு வார்த்தை குத்தி காட்டியே பேசுவோம். இந்த சொத்து பத்தெல்லாம் இருக்கிறதுனால தானே இந்த ஆட்டம் போடுறான். இந்த சொத்தெல்லாம் அவனும் சரி அவன் பரம்பரையும் சரி அனுபவிக்க கூடாதுன்னு நான் ஒரு திட்டம் போட்டேன். அண்ணாமலை மேல எனக்கு வெறுப்பு இருந்த மாதிரி அவன் மகனுக்கும் வெறுப்பு இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். அவனோட வாரிச அவன் கூட என்னைக்கும் ஒட்டவிடக்கூடாதுன்னு நினைச்சேன். உங்க அப்பா மேல உனக்கு வெறுப்பா கண்ணு? உன் கோபத்தை காயத்துல காமிச்சிட்ட, என் கோபத்தை எதுல காட்டுறதுதான் தெரியல. அழகு நாச்சியார அனாதன்னு கூட்டிட்டு வந்து அவளை அண்ணாமலைக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். ஏமாத்தி தான் வச்சுங்களேன். ஆனா அழகு அனாதை இல்லை, எனக்கு தங்கச்சி முறை, தூரத்து சொந்தம். அண்ணாமலை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், அவனால தன்னை கட்டுப்படுத்திக்க முடியாதுன்னு. குழந்தையே பெத்துக்க கூடாதுன்னு இருந்தாவே தோத்து போனான். அழகு கர்ப்பமானா ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை புயலாச்சு. இதுதான் சந்தர்ப்பம்னு சந்தடி சாக்கில என் மச்சான தனியா கூப்பிட்டேன். காரணம் என்னன்னு தெரியுதா? தெரியல. என் தங்கச்சி, அதாவது உங்க மூத்த சம்சாரம், அவளாலதான் இதெல்லாம் நடக்குது. அவ இயற்கையாத்தானே செத்து போனா, அவ எதுக்கு சாபம் இடணும்? அது நம்மளை எப்படி பாதிக்கும்? ஐயோ, நான் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்த மாப்பிள. நேத்து ராத்திரி என் கனவுல வந்தா, குழந்தை பிறந்து நான் இறந்து போன அந்த வருஷத்தோட சரி என்னை மறந்துட்டீங்க, வருஷா வருஷம் எனக்கு செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் செஞ்சீங்களான்னு கேட்டா, அட நான் என்ன சொல்றேன்னா அவளோட குறைகளை நம்ம நிவர்த்தி செய்வோம். அப்படி ஒன்று இருக்குன்னா அதை நாம நாளைக்கே செஞ்சிடலாம். அடடா, நாளைக்கு எதுக்கு, இன்னைக்கே பண்ணிடலாம். ஆனா அதுல ஒரு சின்ன பிரச்சனை, வீட்டில் இருக்கிற அனாதை சிறுக்கிக்கு தெரிஞ்சா அவ ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பான். அதனால வீட்டில் வச்சு பண்ண வேண்டாம், தோப்புல வச்சு பண்ணுவோம். என்ன அபசகுணம் மாதிரி யானை சத்தம் போடுது? அதெல்லாம் ஒண்ணு இல்லை மாப்பிள, நம்ம குட்டப்ப யானைக்கு மட்டையை போட மறந்துருப்பான். நீங்க இருங்க, நான் பாத்துக்கிறேன். டேய் குட்டப்பா, யானைக்கு மட்டையை போடாம எங்கடா போய் தொலைஞ்ச? நான் நினைச்ச மாதிரி சாங்கிய நடந்து அண்ணாமலை மந்திரம் சொல்லிக்கிட்டு இருந்தான். மொட்டை அடிக்கிறதுக்காக பசுபதியை தூக்கிட்டு வர சொன்னேன்.
மொட்டைக்கு பயந்து பசுபதி ஓடிக்கிட்டு இருந்தான். நீங்கள்லாம் அவனை துரத்தி ஓடிக்கிட்டு இருந்தீங்க. உண்மையிலேயே தனக்கு நிம்மதி கிடைக்கணும்னு தன்னை மறந்து அண்ணாமலை சாங்கியம் பண்ணிக்கிட்டு இருந்தான். அந்த இடத்துல அண்ணாமலையும் என்னையும் தவிர வேறு யாரும் இல்லை. ஒரு முடிவுக்கு வந்து அண்ணாமலை இருந்த இடத்துக்கு நான் போனேன். அப்படியே அவன் முதுகலை எட்டி மிதிச்சேன். அண்ணாமலை நெருப்பு குண்டத்தில் விழுந்தான். அதுதான் சந்தர்ப்பம்னு நான் நழுவி ஒளிஞ்சுக்கிட்டேன். நெருப்பு பிடிச்ச அண்ணாமலை அலர்னான், போராடினான். எங்கேயோ இருந்த பசுபதி ஓடி வந்தான். தண்ணி சட்டின்னு நினைச்சு எண்ணெய் சட்டியை கையில் எடுத்தான். பைத்தியக்காரன். ஊருக்காரங்க ஓடி வந்தாங்க, அழகும் ஓடி வந்தான். அண்ணாமலை முழுசா எரிஞ்சு சாம்பல் ஆகிறத அவ கண்ணால பார்த்தா. எண்ணெய் சட்டியோட பசுபதி நின்றுகிட்டு இருந்தான். அவன் செஞ்ச அந்த ஒரு காரியம்தான் அவனை கொலகாரனாக்குச்சு, என்னை தப்பிக்க வச்சுது. பசுபதி ஓடனா, ஊருக்காரங்க துரத்துனாங்க, பழி அவன் மேலே விழுந்துச்சு, பத்திரம் என் கைக்கு வந்துச்சு. அழக பொம்மையை வச்சுக்கிட்டு அத்தனை சொத்தையும் நான் தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். அண்ணாமலை சொத்துக்கு இப்போ மட்டும் இல்லை, எப்பவுமே நான் தான் அதிபதி. அட பாவி, நீ அவரை கொலை பண்ண எனக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறதா நினைச்சேன், அந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். ஆனா அதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய திட்டம் போட்டிருக்கேன். இப்பதான் எனக்கு புரியுது, இத்தனை வருஷமா பசுபதி தான் அந்த கொலையா பண்ணான்னு நினைச்சேன். அவனை பழி வாங்கணும்னு துடிச்சுட்டு இருந்தேன். ஆனா இத்தனை வருஷம் இந்த உண்மையை மூடி மறைச்சு எங்களுக்குள்ள இருக்கிற உறவை பகையாக்கிட்டியடா. உன்னை சும்மா விட மாட்டேன், இப்பவே போலீஸுக்கு போய் சொல்றேன். போலீஸா? எங்கேயோ அனாதையா தெரிஞ்சுக்கிட்டு இருந்த உன்னை கூட்டிட்டு வந்து அரண்மனையில குடி வச்ச நாதியத்தை கழுத என்னைய போலீஸ்ல காட்டி கொடுக்க போற? ஆமாண்டா, இந்த அனாதைக்கு வாழ்க்கை கொடுத்தங்கிறதுக்காக நான் உன்ன சும்மா விட மாட்டேன். நீ செஞ்ச கொலையை இப்பவே பசுபதி கிட்ட போய் சொல்ல போற, இதனால என் உயிரே போனாலும் பரவாயில்ல. இப்ப சொன்ன பாரு, அதுதான் கரெக்ட். உயிர் லேட்டா போக கூடாது, உடனே போயிடணும். எந்த அளவுக்கு சாதுவோ அந்த அளவுக்கு உன்னை அவ்வளவு சீக்கிரம் வெளியே விட மாட்டேன். விட்டா எனக்கு தான் ஆபத்து. இவ்வளவு திட்டம் போட்ட எனக்கு தெரியண்டி, என்னைக்கு இருந்தாலும் என்னை காட்டி கொடுப்பேன். ஓடி உள்ள போற.
எதுக்கு வந்தீங்க? உங்ககிட்ட பேசணும். இவன் தங்கச்சி, இவளுக்காக வாவுது நான் உங்ககிட்ட பேசணும். எதுக்கு பேசணும்? ஏ பயம் வந்துருச்சா? கோர்ட்டு கேஸ் சட்டம் இதெல்லாம் நம்பி பிரயோஜனம் இல்லை. தோத்துட்டா இதுவரைக்கும் அனுபவிச்ச சொத்துல கையை விட்டு போயிடுமே. அதனால நேரடியா வந்து பேரம் பேசலாம்னு கணக்கு போட்டு வந்திருக்கீங்கல்ல. ஒரு நிமிஷம் பேசாதீங்க. நீங்க பேசுறது எதுவுமே கேட்கிற நிலைமையில நான் இல்லை. அப்பா அம்மா சொந்தம் பந்தம் சொத்து சுகம் இது எதுவுமே இல்லாம ஒரு அனாதையா வீட்டுக்குள்ள நுழைஞ்சு என்ன அனாதையாக்கி சொந்த ஊர்ல வாழ விடாம என்ன ஊரை விட்டு துரத்திட்டேங்கல்ல. அதுக்கு என் தங்கச்சியை வேற சாக்கா வச்சுட்டேங்க. 22 வருஷமா என் மனசு எவ்வளவு துடிச்சிருக்கும். சத்தியமா சொல்றேன், உங்களை நான் சும்மா விட மாட்டேன். என்ன எப்படி துரத்துனீங்களோ அதே மாதிரி அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உங்களை நான் துரத்தல. என் பேரு பசுபதி இல்லை. பேசி முடிச்சிட்டியா? இன்னும் ஏதாவது பேசணுமா? இப்ப நீ சொன்னியே சொத்து சுகம் என்ன, இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு நான் இங்க வரல. 22 வருஷமா எனக்கும் தெரியாம உனக்கும் தெரியாம ஒருத்த மனசுக்குள்ள புதைச்சு வச்சிருந்த ரகசியம் இன்னைக்கு அவன் மூலமா அவன் வெளியில வந்துருச்சு. அது உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். உங்க அம்மாவுக்கு சாங்கியம் நடத்தினா நான் எங்க தடுத்துட்டு வேணுங்கிற ஒரே காரணத்துக்காக எனக்கு தெரியாம தோப்புல ஏற்பாடு பண்ணார் உங்க அப்பா. நான் எதுக்காக தடுக்கணும்? அந்த சாங்கியம் ஒருவேளை வீட்லயே நடந்திருந்தா அந்த கொலையை தடுத்திருக்கலாம் இல்ல? இன்னைக்கு உங்க அப்பா உயிரோட இருந்திருப்பாரு. அன்னைக்கு நான் ஓடி வந்து பார்த்தப்போ ஊரெல்லாம் ஒன்னா சேர்ந்து நீதான் கொலகாரன்னு ஒண்ணு துரத்துனாங்க. அது மட்டும்தான் என் மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. கொலகார என் புருஷனை கொண்டவன், இதுதான் திரும்ப திரும்ப என்ன சாட்டையால் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். வேற யாரும் இல்ல, உங்க மாமாதான். பல வருஷமா மூடி மறைக்கப்பட்ட உண்மை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் உங்க மாமா வாயாலேயே வெளியில வந்துச்சு. உண்மை தெரிஞ்சு தட்டி கேட்க போன என்ன ரூம்ல போட்டு அடைச்சிட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் யாரும் வந்து கதவு திறந்தாங்க. யாருன்னு தெரியல. கீழே போய் பார்த்தேன், உங்க மாமா அடிபட்டு மயக்கமா கிடந்தாரு. அவரை யார் அடிச்சாங்கன்னு தெரியல. பக்கத்துல பத்திரம் இருந்துச்சு, இதை எடுத்துக்கிட்டு உன் தங்கச்சியும் கூட்டிக்கிட்டு இதை உங்ககிட்ட ஒப்படைக்கலாம். நீங்க வந்தேன் இந்த எனக்கு வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். 22 வருஷமா உன்னை பழி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கு நீ என்ன மன்னிக்கணும். இன்னொரு விஷயம், உங்க அப்பாவோட ஆத்மா சாந்தி அடையணும்னா அவருக்கு பண்ண வேண்டிய கர்ம காரியங்களை நீ தான் செய்யணும். அது மூலமா அவர் ஆத்மா சாந்தி அடைஞ்சா அது போதும் எனக்கு. ஒரு நிமிஷம். இப்போ அதை என்ன புரிஞ்சுக்கிட்டியா? இத்தனை நாள் என்ன உறுத்திக்கிட்டு இருந்ததெல்லாம் இப்போ அதை தள்ளிட்டேன். நம்ம குடும்பத்துக்கு நிம்மதி கிடைக்கணும்னா நீ ஒன்று செய்யணும். நாளைக்கு உங்க அப்பாவோட இறந்த நாள், அவர் இறந்த அதே இடத்துல நீ திதி கொடுக்கணும். அதை நீ தான் செய்யணும்.
நான் பாத்துக்கிறேன். நீ விடாம மந்திரத்தை சொல்லு. இது பாருங்க, அவங்க வந்துட்டு இருக்காங்க. இங்க வரத்துக்குள்ள எப்படியாவது அவங்களை தடுத்து நிறுத்தணும். இந்த சமயத்துல உங்களை தவிர வேற யாரும் உதவி செய்ய முடியாது. கொஞ்ச நேரம் அவங்களை சமாளிச்சீங்கன்னா இந்த சாங்கியத்தை நல்லபடியா நடத்தி முடிச்சிடலாம். இத்தனை வருஷம் அரூபமா போராடிட்டு இருந்த அவருக்கு ஒரு அமைதி கிடைச்சிடும். தயவு செஞ்சு நீங்க தான் எப்படியாவது. நீங்க கவலைப்படாதீங்க, ஆக வண்டி வழி பாருங்க, அவளை நான் கவனிச்சு. இந்த பார், எந்த பிரச்சனையா இருந்தாலும் அப்புறம் வச்சுக்க. அநியாயமா ஒரு நல்ல காரியத்தை கெடுத்து நாசமாக்கிறாத மரியாதையா போயிரு. அதுவாட நல்ல காரியம், அந்த நல்ல காரியத்தை தடுக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். ஏன் அப்படி ஊராஞ்சத்துக்கு ஆசைப்பட்டு அட்டுணியம் பண்ணிட்டு இருக்க? நன்றி கெட்டவன. நன்றி கெட்டவனா? யாரா நன்றி கெட்டவன்? நீ தாண்டா இதுக்கெல்லாம் சொல்லுங்கடா. அதே அண்ணாமலைதான். உன்னால என்ன பார்க்க முடியுது? இல்ல, ஆமா, நான் பேசுறது உனக்கு கேக்குது இல்ல?
ஆமா, எப்படி? என்ன, நீ செத்துட்ட? என்ன, நான் செத்துட்டேனா? ஆமா, திரும்பி பாரு. உன்னோட முடிவை பார்த்தியா? உனக்கு என்ன கிடைச்சது? கேவலம் மனுஷனால சம்பாதிக்க கூடிய சொத்து சுகத்துக்கு ஆசைப்பட்டு என்ன நெருப்பில தள்ளி கொன்ன. இப்ப அதையும் நெருப்பு ஒன்னையும் கொண்டுடுச்சு பாத்தியா? வாழற காலத்துல ஒரு மனுஷன் செய்யற நல்லது கெட்டது சாகர காலத்துல அவன் கூடயே வரும் சொல்லுவாங்க. நீ செஞ்ச கர்மா தான் உனக்கு இந்த முடிவு கொடுத்துருக்கு. நைனா, என்னைய கூப்பிட்டேன்? நான் பேசுறது ஒண்ணு கேக்குதா? கேக்குது. ஆமாங்க, எனக்கும் கேக்குது. 22 வருஷத்துக்கு முன்னாடி நான் கேட்ட அதே குரல் அப்படியே இருக்கு. அண்ணாமலா, இனிமேல ஏன் தெய்வம் உனக்கு தேவையில்லப்பா. ஏன்னா நீ பேசுறது இங்க எல்லாருக்கும் கேக்குது. ஒரு மக அப்பனை தான் நைனான்னு கூப்பிடுவான். ஆனா நீ உன்னை பெத்த அப்பனா நினைச்சு என்னையே நைனான்னு கூப்பிட்ட. இந்த ஒரு வார்த்தை தான் உன்னன்னு கடையாளம் காட்டிச்சு. பிரிஞ்சிருந்த நம்ம ஒன்னா சேர்த்துச்சு. எனக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. அண்ணாமலா, அண்ணாமலா போகாத அண்ணாமலா. வேண்டாம் நைனா, வேண்டாம். என்னை விட்டு போகாத அண்ணாமலா. நான் உன் நண்பப்பா, என் கூட இருந்திருப்பா. ஆமா, நண்பன் தான். ஆவியால் ஏற எனக்கு உன்ன மாதிரி ஒரு நண்பன் கிடைச்சதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உன் மூலமா தான் என் லட்சியம் எல்லாம் நிறைவேறிச்சு. உனக்கு எப்படி நன்றி சொல்லணும்னு எனக்கு தெரியல. அண்ணாமலை, நீ இருந்த காலத்துல உன்னை புரிஞ்சிக்காம நான் உன் மேல கோபத்துல இருந்துட்டேன். இனிமே இப்படி பண்ண மாட்டேன். எங்க கூட இருந்த அவன் சொல்றது சரிதான். எங்களை காப்பாத்தின நீங்க எங்களுடைய தெய்வமா இங்கே இருந்திருங்க. ஊருக்காக செஞ்ச நல்ல காரியங்கள் எல்லாம் அன்னைக்கு உனக்கு தெரியல, ஆனா இன்னைக்கு தெரிஞ்சிருச்சுல. என் காலத்தோட அதெல்லாம் நின்னு போக கூடாது. உன் காலத்திலே அதெல்லாம் தொடர்ந்து நடக்கணும். இந்த ஊரே உன்னை வாழ்த்தணும். செய்வே நைனா, செய்வே. இனிமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க செஞ்ச நல்லதே நானும் செய்வேன். ஐயா, கொஞ்சம் வெளியில வாங்கல. ஐயா, ஐயா, கொஞ்சம் வெளியில வாங்க. என்னாச்சுமா?